போகிற பைபிள் பாடமானது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம். இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அநேக வகுப்புகளிலே அநேக காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். குறிப்பாக திரித்துவம் என்கிற போதையிலே இயேசு கிறிஸ்துவனுடைய முக்கியத்துவத்தை குறித்து பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீகம், அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவனுடைய மனுஷீகத்தை குறித்து பார்த்தோம். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவனுடைய இயேசுவின் பிறப்பின் சம்பவங்களை குறித்து ஒரு செய்தியிலே பேசியிருக்கிறேன். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம், அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று சொல்லி நாம் இன்றைக்கு ஆழமாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஒவ்வொரு மதங்களுக்கும் அவர்கள் மதம் சார்ந்த கடவுள்கள் இருக்கிறார்கள். நாம் பார்க்கும்போது அந்த கடவுள்கள் எல்லாரும் மிகுந்த வல்லமை பெற்றவர்களாக, எதிரிகளை வீழ்த்துகிறவர்களாக, வழி வாங்குகிறவர்களாக பல அவதாரங்களை எடுத்து அந்த மாதிரிப்பட்ட நாம் பல மதங்களிலே பார்த்திருக்கிறோம், கதைகளிலே பார்த்திருக்கிறோம். ஆனால் நம் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக பேசக்கூடியவர்கள் சொல்லுகிற ஒரு வாதம், உங்களுடைய கடவுள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், அவரை அடித்து கொன்றே போட்டார்கள், ரொம்ப மோசமாக அடித்து கொலை செய்யப்பட்டார், அவரை காப்பாற்றி கொள்ளவே அவருக்கு வழி இல்லை, நீங்கள் போய் அவர் உங்களை காப்பாற்றுவார், அவர் தான் மீட்பு என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே என்று சொல்லி பரிதாபமாய் நம்மை பார்த்து பேசுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட நபர் இப்படி சொன்னார், பேசிக் கொள்ளுகிறார், இயேசு கிறிஸ்துவை குறித்து போதகம் பண்ணுகிற சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு எதிரான ஒரு நபர், அந்த நபர் பேசுகிறார், இயேசு கிறிஸ்து இனி வரவே மாட்டார், ஏனென்று சொன்னால் முத தடவை வந்தாலே அவர் பாடம் படித்து விட்டார், அவர் எதிர்த்து நின்றதுக்கு அவர் நன்றாக பாடம் படித்து விட்டார், அடுத்த முறை அவர் வருவார் என்று சொன்னால் அவரை விட்டே வைக்க மாட்டார்கள், சமாதியாக்கி விடுவார்கள், அதனால் அவர் இந்த பக்கமே என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார். இவர்கள் அறிவில்லாமல் கிறிஸ்தவர்கள் போதனை செய்கிறார்கள் என்று சொல்லி இப்படி ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தை அவர்கள் பேசுகிறார்கள். கிறிஸ்தவர்களில் பலருக்கு கூட ஒரு ஆழமான இறையியல் அறிவு, கர்த்தரை அறிகிற அறிவு இல்லாதவர்களுக்கு இயேசு கிறிஸ்து மரித்தார், இயேசு கிறிஸ்து அடி வாங்கினார், கன்னத்தில் அடி வாங்கினார், கைகள் கால்களில் அடி வாங்கினார், அவரை துப்பினார்கள், உமிழ்ந்தார்கள், அவர் மாறுதலும் ஒன்றும் பேசவில்லை, இது என்னையா இது கடவுள் வித்தியாசமாக இருக்கிறதே என்று சொல்லி அவர்கள் பேசுகிறார்கள். என்னுடைய சிறிய வயதிலே நான் வேலூரிலே இருக்கும்போது 3வது வகுப்பு படிக்கிற நேரம் என்று நினைக்கிறேன், அப்போ அந்த நேரம் தான் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் உண்டு, கலர் டிவி எல்லாம் வருவது ரொம்ப அரிது, அந்த டிவிடி பிளேயர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் அந்த எனக்கு பெரிய அந்த கேசட் உள்ள அந்த டெக்குன்னு சொல்லுவாங்க. அப்போது நாங்கள் வாடகைக்கு இருந்த வீட்டுக்கு கீழ் வீட்டில் கலர் டிவி கொண்டு வந்து அந்த டெக்கு வச்சு ஜீசஸ் படம் போட போகிறாங்க. இப்போ அதற்கு முன் வரைக்கும் நான் திரைப்படங்களில் ஒன்றும் பார்த்ததில்லை இயேசு கிறிஸ்துவை குறித்து. என் குடும்பத்தை என் பெற்றோர் சொல்ல அந்த பைபிளில் நான் வாசித்தேன் அந்த 3வது வகுப்பில், 7 வயதில் நான் அந்த கதைகள் கேட்டுதான் எனக்கு தெரியும். அப்போ அந்த நேரமே நான் சிந்தித்துட்டு உண்டு, ஓ இயேசு கிறிஸ்துவை ஏன், அவரை கடைசியில் நன்றாய் தான் போய் கொண்டிருந்தது, என் பெற்றோர் சொல்லும்போது அவர் அப்படி இருந்தார், அவர் அங்கே போனார், அவர் கடலை பார்த்து அமைதியாக இருந்தார், செத்தவர்களை எழுப்பினார், எல்லாம் நன்றாக தான் போய் கொண்டிருந்தது, இங்கே திடீரென்று இயேசு அவரை அடித்து கொலை செய்து விட்டார்கள், 3வது நாள் எழும்பினார், அதெல்லாம் சரிதான், ஏன் அவன் இப்படி என்று சொல்லி எனக்குள்ளே ஒரு கேள்வி, அது ஒரு வருத்தமான காரியமாகவும் இருந்தது. அப்போ அந்த திரைப்படம் போடுகிற நாள் வந்தது, நான் அந்த கீழ் வீட்டில் சுற்றத்தாரில் கிறிஸ்தவர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். அப்போது நான் அந்த ஜீசஸ் ஃபிலிம், இந்த ஜீசஸ் 1979 வந்து பல 100 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த ஜீசஸ் ஃபிலிமை தான் திரையிட்டார்கள். அன்றைக்கு தான் நான் இந்த பைபிளை வாசித்த கதைகளை கேட்டதை நான் டிவியிலே அதை நான் பார்க்கிறேன், ஓ இப்படி என்று சொல்லி அந்த காரியங்கள் முடிந்து அந்த சிலுவை அப்படியே அந்த ஃபிலிம் அப்ரோச் ஆகி அந்த கடைசி நிகழ்வுகள், கடைசி வாரம், அந்த கெத்செமனே தோட்டம்,
அது முடிந்த உடனே எனக்குள்ளே ஒரு பயம், ஐயோ அவர் அடிக்க போறாங்க அடிக்க போறாங்க என்று சொல்லி நான் பாதியிலே ஓடி வந்து விட்டேன். இதை என்னால் பார்க்க முடியாது. அன்றையிலிருந்து அன்றைக்கு நான் பார்க்கவே இல்லை. அதற்கு பிறகு கூட ஒவ்வொரு வருடமும் வீட்டிலலாம் அந்த கிறிஸ்தவ டிவியில் பாட்டு போடுவாங்க. இப்போ இல்லை, சில ஆண்டுகளுக்கு முன்பு போடும்போது என்னது அந்த அந்த இயேசுடைய மரணத்தை நினைவுகூர்ந்த அந்த நாட்கள் வருடந்தோறும் வரும்போது அது சார்ந்த பாடல்களை அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த பாடல்களை அவர்கள் போடுவார்கள். அந்த பாடல்களை போடும்போது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கிறது போன்ற காட்சிகள் வரும். அப்பவும் எனக்கு ஒரு பயம், அப்போ நான் அதை பார்க்க மாட்டேன் அப்படி அந்த ஆணி எடுத்து. இதை குறித்த எனக்கு ஏன் என்று சொல்லி பல ஆண்டுகள் இதை பார்ப்பதற்கே ஒரு பரிதாபமாயிருக்கிறது. 2004 மெல் கிப்சனுடைய த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட், அந்த திரைப்படத்தில் இயேசுனுடைய பாடு மரணத்தை தான் ரொம்ப அதிகமாக, ரொம்ப நாம் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிலே காட்சிகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கும். என்னுடைய பள்ளியில் படித்த போது பள்ளியிலே திரையிட்டார்கள், எல்லா இந்து மாணவர்களும் போனார்கள், நான் போகல. இப்படி இருக்கும்போது தான் நான் கர்த்தருடைய ஊழியத்து அழைப்பை பெற்று ஊழியத்திற்கு இந்த காரியத்தை குறித்து அதிகமாய் ஆராய வேண்டும், இனிமேல் இது ஏதோ பயந்து இதை ஒதுக்கிவிடக்கூடாது என்று சொல்லி நான் இதை குறித்து அதன் பிறகு இவர்களை இந்த இயேசுடைய மரணத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து அறிய வேண்டும் என்று சொல்லி நான் ஆர்வம் கொண்டு இதை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். இன்றைக்கு இயேசுனுடைய மரணத்தை குறித்து, சிலுவை மரணத்தை குறித்து வருடத்திலே அந்த குட் ஃப்ரைடேங்கிற ஒரு நாளை வைத்து சொல்வார்கள். அந்த குறிப்பிட்ட நாளில் தான் என்ன செய்கிறார்கள், இவைகளையெல்லாம் இவைகளெல்லாம் என்ன செய்கிறார்கள், சபைகளிலே அந்த ஏழு வார்த்தைகள் என்று சொல்லி ஏழு வார்த்தைகளை பேசுகிறார்கள். ஒவ்வொரு சபையிலும் ஏழு வார்த்தைகளை அவர்கள் பேசுகிறார்கள். அந்த வருடத்தில் அந்த ஒரு குறிப்பிட்ட அதுக்கு முந்தைய ஒரு 40 நாட்கள் அது தவக்காலம் என்று சொல்லி அந்த நாட்களில் இவைகளை குறித்து தியானிக்கிறார்கள். ஆனால் நான் பைபிளிலே பார்த்த அளவிலே இயேசு கிறிஸ்து இதற்கு அதிக முக்கியத்துவத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அதற்கு முந்தைய அவருடைய மரணத்திற்கு முந்தைய நாளிலே அவர் ஒரு புதிய உடன்படிக்கையை செய்யும் போது கர்த்தருடைய பந்தியை ஜன அவருடைய சீடர்கள் ஆசிரிக்க வேண்டும் என்று சொல்லி அதை என்னுடைய மரணத்தை நினைவு கூறுவதற்கு அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அவருடைய மரணத்தை அவ்வளவு முக்கியமாக இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார், வலியுறுத்தி பேசியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே ஒரு வசனம், யோவான் 3 அதனுடைய 14 சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கி உயர்த்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து இங்கே பேசுகிற நபர் இயேசு கிறிஸ்து. நிக்கோதேமு என்கிற ஒரு பெரிய ஒரு வேத பண்டிதனோட அந்த வேத பண்டிதர் இரவிலே இயேசு கிறிஸ்துவிடம் வந்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவிடம் வந்து நீ செய்கிறது போல அற்புதம் யாரும் செய்ய மாட்டோம், கிரியைகள் அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறதுன்னு ரொம்ப பெருமையா சொன்னார். இயேசு மறுபடி பிறக்க வேண்டும் என்று சொல்லி மறுபடி பிறத்தருடைய முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்துட்டு என்ன சொல்றாரு, சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாதபடிக்கு அவர் உயர்த்தப்பட வேண்டும். இந்த சம்பவம் அந்த நிக்கோதேமுக்கு இந்த சம்பவம் அதிகமாய் தெரிந்திருக்கக்கூடிய காரியம்தான். 8 பார்க்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்த போது கொள்ளிவாய் சர்ப்பங்களை தேவன் அனுப்பினார், அதன் கடிபட்டு பலர் என்ன செய்கிறார்கள், மரித்து போகிறார்கள். அப்போ இவர்கள் முறையிடும் போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை நீ செய்து ஜனங்கள் பார்க்கும்படிக்கு செய்ய வேண்டும், அதை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான். அவர்கள் விசுவாசித்து நோக்கி பார்த்தவர்கள் கடிபட்டாலும் பிழைத்து கொண்டார்கள், பார்க்காதவர்கள் மரித்து போனார்கள். ஆனால் இந்த வசனத்தினுடைய எதை மையமாய் வைத்து கர்த்தர் இதை செய்ய சொன்னார், ஏன் இப்படி ஒரு விளக்கத்தை கர்த்தர் ஒரு மீட்பை கொடுக்க வேண்டும், மனம் திரும்ப சொல்லி வேறு ஏதாவது வழிகளை சொல்லி இருக்கலாம், ஏன் ஒரு கொள்ளிவாய் ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு அதற்கு இந்த இடத்திலே விளக்கம் கொடுக்கிற வரைக்கும் ஒருவருக்கும் தெரியாது. இந்த இடத்தில் இயேசு சொல்லுகிறார்,
அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு தேவன் அன்பு அதுக்கு முன்ன அவரை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். சர்ப்பம் எப்படி மோசையிலும் மேலே உயர்த்தப்பட்டதோ அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகக்கூடாது. அதற்கு இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்துடைய அடிப்படையிலிருந்து நாம் சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். உலகம் முழுவதிலும் பலர் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் என்ன செய்கிறான், மறித்திருக்கிறான். அதை ஒவ்வொரு ஆண்டும் நினைவு நாள் என்று என்ன செய்கிறாங்க, நினைவு கூறுறாங்க. பலர் தலைவர்களாக இருக்கட்டும், நம்ம குடும்ப நண்பர்கள் நினைவு கூறுகிறோம். ஆனால் உலகளாவிலே இயேசு கிறிஸ்துவின் மரணம் இன்றளவும் 2000 ஆண்டுகளாக அது நினைவு கூறப்பட்டு அதை குறித்ததான காரியங்கள் தியாகம் எல்லாம் பேசப்பட்டு வருகிறது. நாம் இந்த இயேசுடைய சிலுவை மரணத்திற்கு முன்பதாக போவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்து சில தெளிவுகள் நமக்கு இருக்க வேண்டும். பைபிளுடைய அடிப்படையை பார்க்கும் போது இயேசு கிறிஸ்து தான் இந்த வானம் பூமி சகலவற்றையும் தன்னுடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தவர் என்று பைபிள் சொல்கிறது. யோவான் 1வது அதிகாரம், கொலோசியர் 1வது அதிகாரம் போன்ற பல இடங்களிலே பார்க்கும்போது இந்த இயேசு கிறிஸ்து சகலவற்றையும் படைத்தார். பைபிளுடைய போதனையின்படி ஒரே ஒரு தேவன் தான் உண்டு. ஆனால் அந்த ஒரே ஒரு தேவன் 3 ஆழ்தத்துவங்களாக இருக்கிறார். பிதா என்றும், குமாரன் என்றும், பரிசுத்த ஆவியானவர் என்றும். இந்த 3 ஆழ்தத்துவங்களிலே 2வது ஆழ்தத்துவம் குமாரனாய் இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. இவர் மூலமாய் தான் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது. இவர் மூலமாய் தான் மனிதர்களும் படைக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த மனிதர்கள் பாவத்திலே விழுந்தார்கள், தேவனுக்கு பிரியமில்லாதபடி நடந்து கொண்டார்கள், தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளானார்கள், எல்லாரும் பாவம் செய்து நரகாக்கினைக்கு உட்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது காலம் நிறைவேறின போது இயேசு கிறிஸ்து அந்த குமாரனாக இருக்கிறவர் மனிதனாக வருகிறார். மனிதனாக தன்னை தன்னோடு தன்னுடைய தெய்வீகத்தோடு மனித சரீரத்தை இணைத்துக் கொள்ளுகிறார். இணைத்துக் கொண்டு காலம் நிறைவேறின போது, அதாவது அவரை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய நிறைவேறுதல் பொருட்டு அந்த குறிப்பிட்ட அந்த ரோம ஆளுகையின் நேரத்திலே சரியான இடம் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த சரியான நேரத்திலே அவர் வந்து இந்த உலகத்திற்கு வருகிறார். உலகத்திற்கு வந்து சில போதனைகளை நிறைய போதனைகளை செய்கிறார். கடைசியில் அவரை மரணத்திற்கு உட்படுத்துகிறார்கள். இந்த இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம் 1வது நூற்றாண்டில் நடைபெற்ற காரியமாயிருக்கிறது. அது வந்து 30-33 கிபி 1வது நூற்றாண்டு 30-33 AD நடைபெற்றதாக இருக்கலாம். இந்த இயேசுவின் சிலுவை மரணம் வந்து 4 சுவிசேஷங்கள் பேசப்பட்டிருக்கிறது. 4 சுவிசேஷங்கள், இப்போ 2 சுவிசேஷங்கள் இயேசுவின் பிறப்பை குறித்த செய்திகள் இல்லை, ஆனால் மரணத்தை குறித்து 4 சுவிசேஷங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல புதிய ஏற்பாட்டு நிருபங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் வெளியிலே உள்ள பல சோர்சஸ்ல பைபிளை தவிர்த்து வெளியிலிருந்தும் பல இடங்களிலே சொல்லப்பட்டதாக காணப்படுகிறது. இதை குறித்து ஸ்காலர்ஸ் மத்தியிலும் இயேசு கிறிஸ்துவின் மரணம் உண்மை என்று சொல்லி பல பண்டிதர்கள், கிறிஸ்தவ பண்டிதர்களும் கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். 3 சுவிசேஷங்களிலே பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை குறித்து பார்க்கும்போது அவர் கைது செய்யப்பட்டு, அவர் விசாரணை செய்யப்பட்டு, பொந்திய பிலாத்தின் மூலமாக குற்றவாளியின் தீர்ப்பு செய்யப்படுகிறார். அவரை குறித்து அவருக்கு வஸ்திரங்களை எல்லாம் உருவி அவருக்கு காடியை கொடுத்து அவரை குடிக்க சொல்லுகிறார்கள். அதன் பிறகு அவர் குடிக்க மறுக்கிறார், சிலுவையில் அடிக்கப்படுகிறார், 2 கலர்களை அடிக்கிறார்கள். 6 மணி நேரம் அவர் சிலுவையிலே தொங்குகிறார். அவருடைய சிலுவையிலே என்ன செய்கிறார்கள், அதற்கு மேலாக இவன் யூதருடைய ராஜா என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொள்ளுகிறார்கள். 6 மணி நேரத்திலே அவர் 7 வார்த்தைகளை பேசுகிறார். அதில் 3 மணி நேரங்கள் இருளாய் மாறி போகிறது. அவர் மரணமடைந்த பிறகு அதை சோதிக்கும் என்ன செய்கிறாங்க, அவருடைய விழாவிலே ஈட்டியால் குத்துகிறார்கள். தண்ணீர் புறப்பட்டு வருகிற இரத்தமும். அதன் பிறகு அவர் மறைக்கிறார். பைபிளின்படி அவர் 3வது நாளிலே அவர் உயிரோடு எழும்புகிறார். இயேசுவின் மரணத்தை குறித்த செய்தி மிகவும் முக்கியமான ஒரு செய்தி. ஏனென்றால் 1 கொரிந்தியர் புத்தகம் அதனுடைய 15வது அதிகாரம், 1 கொரிந்தியர் புத்தகம் அதனுடைய 15வது அதிகாரம், அதிலே முதல் வாக்கியங்களிலே பவுல் சொல்கிறார்,
நான் அடைந்ததும் மூன்றாவது வாக்கியம் உங்களுக்கு பிரதான ஒப்புவித்ததும் என்னவெனில், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியம் படி நம் பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களில் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். இப்போ நாம் இதை தியானிக்கும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து நாம் தெளிவாய் அறிந்திருக்க வேண்டிய முக்கியமான காரியம், இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காய் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதை வேத வாக்கியங்கள், அதாவது நாம் பழைய ஏற்பாடு என்று சொல்கிறோமே, அதன்படி இவைகள் எல்லாம் வந்திருக்கிறது. இதை நாம் ஏற்றுக்கொண்டால் நாம் ரட்சிக்கப்படுவோம். நம்முடைய ரட்சிப்புக்கு முக்கியமான ஒரு படி, இயேசு கிறிஸ்து மரித்தார் என் பாவங்களுக்காக, அதோடு உயிர்த்தெழுந்தார். அப்போ மரித்தார் என்ற முதல் படியை நாம் விசுவாசிக்க வேண்டியவன்னு நம்ம செய்கிறோம், இருக்கிறோம்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். சிலர் சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நபர் வந்து இப்படியெல்லாம் மரித்திருக்க முடியாது. சாத்தானுடைய ஒரு மிகப்பெரிய தந்திரம், இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு மரணத்தை தழுவவில்லை என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், அநேக கதைகளை கட்டி இருக்கிறான். குறிப்பாக ஒரு சிலருடைய கருத்தின்படி இயேசு கிறிஸ்து உண்மையாகவே மறிக்கல, சூன் தியரின்னு சொல்லுவாங்க. அப்படியே அவர் காயப்பட்டிருந்த வேளையிலே அவருடைய சீஷர்கள் அவருடைய உயிரை காப்பாற்றி அவருக்கு நிறைய மருந்துகள் எல்லாம் கொடுத்து அவரை பிழைக்க வைத்து அவர் வேறு நாடுகளுக்கு தப்பி சென்றார், இந்தியாவுக்கும் வந்தார் என்று சொல்லப்படுகிறது உண்டு. ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய பைபிளிலே பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, ஞான ஸ்நானம், மரணம், பொந்தி பிலாத்தின் காலத்தை அவருக்கு விரோதமாய் அவருக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டதெல்லாம் சரித்திர சம்பவங்கள், அது உண்மையை நடந்தே என்ன என்று சொல்லி பல வரலாற்று ஆசிரியர்கள், பாட் ஜெர்மன் அவர் ஒரு இறையியலாளர் தான், ஆனால் ரொம்ப கிரிட்டிக்கலாக உள்ளவர், இயேசுவின் தெய்வீகத்தை நம்பாதவர், ஆனால் இயேசு மரித்தார் என்பதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று சொல்கிறார். இன்னும் பல இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து பலர் சில இடங்களிலே அவர்கள் கேள்வி எழுப்பினாலும், பலர் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை அவர்கள் பல பண்டிதர்கள் இது நிச்சயமாய் நடைபெற்ற சம்பவம் தான் என்று சொல்லி அவர்கள் ஒற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லி நாம் சரித்திர ரீதியை நாம் பார்க்க முடியும். பல பண்டிதர்கள் ஒற்றுக்கொள்கிறார்கள் இது சரித்திரபூர்வமான சம்பவம். இப்போ இதை ஒரு கூட்ட ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், யார் இந்த நியூ ஏஜ் பீப்புள்னு சொல்லக்கூடிய ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்னொன்று, இஸ்லாமிய சகோதரர்கள் இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இயேசு கிறிஸ்து தேவனால் அல்லாவினால் அனுப்பப்பட்டவர் என்று நம்புகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்துவை அல்லாஹ் தன்னிடம் எடுத்துக்கொண்டார், அவருக்கு பதிலாக வேறு ஒரு நபரை தான் கொலை செய்தார்கள் என்று சொல்லி குரான் சூரா 4:157-158 குரானிலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை. இன்னொரு கூட்டத்தில் நியூ ஏஜ் பீப்புள் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து அவர் காயப்பட்டார், ஆனால் பிழைத்து விட்டார். பைபிளில் எல்லாம் பார்க்கிறோம், நம்முடைய ரட்சிப்பிற்கு முதல் படி இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காய் மரித்தார் என்பதை நான் நம்ப வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது, இயேசு கிறிஸ்து இப்பேற்பட்ட மரணத்தை தழுவவில்லை என்று சொல்கிறார்கள், அது தவறான போதனையை காணப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து தெளிவாய் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இயேசுடைய மரணத்தை குறித்து பல பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், பைபிளுக்கு வெளியே இயேசுவின் மரணத்தை குறித்து அநேக நமக்கு என்ன செய்கிறது, ரெஃபரன்ஸ் காணப்படுகிறது. மாரா பார் செராபியோன் என்பவர் தன்னுடைய மகனுக்கு ஒரு கடிதம் எழுதினார். மாரா பார் செராபியோன் என்பவர் மூன்றாம் நூற்றாண்டு கிபி 70-73 மூன்றாம் நூற்றாண்டு இடையிலே எழுதப்பட்ட ஒரு கடிதம். அவர்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் அல்ல, ஒரு புறஜாதிகள். ஆனால் அந்த கடிதத்தில் என்ன பட்டிருக்கிறது என்று சொன்னால், மூன்று நபர்கள் யாரெல்லாம் சொன்னால், சாக்ரட்டிஸ், பித்தகோரஸ், மூன்றாவது ஞானம் உள்ள ராஜாவாகிய யூதர்களின் ராஜாவாகிய இயேசுவை குறித்து, இந்த மூன்று நபர்கள் நல்ல மனிதர்கள், ஆனால் இவர்களை கொடுமையாய் கொலை செய்து விட்டார்கள் என்று சொல்லி அந்த நபர் என்ன செய்கிறார், தன்னுடைய மகனுக்கு எழுதுகிறார். மட்டுமல்ல, பெரிய யூத ஹிஸ்டோரியனான யோசிஃபாஸ் தன்னுடைய ஆன்டிக்ஸ் ஆஃப் த ஜூஸ் எழுதும் போது அதனுடைய 18:3 பகுதியிலே, Now there was about this time Jesus, a wise man, he drew over to him both many of the Jews and many of the Gentiles, and when Pilate, at the suggestion of the principal men amongst us, had condemned him to the cross. Josephus வந்து அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் அவ்வளவு ஸ்திரத்தன்மை வாய்ந்தது, நம்பகத்தன்மையானது. அவரே இயேசு மரித்தார் என்று சொல்லி சாட்சி கொடுத்திருக்கிறார் என்று பார்க்க முடியும். 1st century historian. மட்டுமல்ல, 2nd century
இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து டாக்டியஸ் என்று சொல்லக்கூடிய ரோம ஹிஸ்டோரியன் வரலாற்று அறிஞரும் அவருடைய ஆனல்ஸ் என்கிற ஒரு எழுத்துக்களிலே டாக்டியஸ் அவர் சொல்லும் போது பிலாத்து இயேசுவை கொலை செய்தான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இன்றைய ஒரு கூட்டம் சாத்தானுடைய இது இயேசுடைய மரணம் நடக்கவில்லை என்று சொல்லி சிலர் தவறாய் போதிக்கிறார்கள். குறிப்பாக இஸ்லாமியை சேர்ந்த 1.5 பில்லியன் பீப்புள் இயேசு மரிக்கவில்லை என்று நம்புகிறார்கள். நம்முடைய ரட்சிப்பு எங்கே அடங்கி இருக்கிறது? இயேசு நம் பாவங்களுக்காய் மரித்தார் என்பதை அடங்கி இருக்கிறது. அதை அவர்கள் நிராகரிப்பதனாலே அது பைபிள் அடிப்படையிலே அது தவறான போதனையை காணப்படுகிறது. ஆனால் முதல் நூற்றாண்டிலே நாம் பார்க்கும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்கள் சரித்திரபூர்வமாக அது உறுதிப்பட்டிருக்கிறது என்பதை பைபிள் அடிப்படையில் நாம் என்ன செய்யலாம், நாம் பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டில் இந்த சம்பவங்கள், இந்த புதிய ஏற்பாட்டு நெரட்டிவ், இந்த புதிய ஏற்பாட்டிலே இவைகளை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் கொஞ்சம் சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வரிசை, இந்த சம்பவங்களுடைய வரிசையை குறித்து புதிய ஏற்பாட்டிலே வரிசை கிரமமாக என்ன சொல்லி இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, முதலாவது இந்த புத்தகம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் என்று சொல்லி ஹெச்பி ராஜ்குமார் பிரதர் அவங்க எழுதின புத்தகம். இதிலே இந்த சம்பவங்கள் எல்லாம் கொஞ்சம் சுருக்கமாக எழுதியிருக்கிறார். இதில் இருந்து முக்கியமான காரியங்களை மட்டும் நம்ம வரிசை கிரமமாக நாம் பார்க்க போகிறோம். அந்த குரோனாலஜி, அந்த சம்பவங்களை மட்டும் ரத்தின சுருக்கமாய் இயேசுடைய மரணத்தினுடைய சம்பவங்கள், அதற்கு பிறகு முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்க்க போகிறோம். இயேசுடைய மரணத்திற்கு முந்தைய நாள், இப்போ இயேசு கிறிஸ்துடைய மரண நாள் எந்த நாள் என்று சொல்லி, வெள்ளியா இல்லை வியாழனா புதனா என்று சொல்லி கருத்து வித்தியாசங்கள், அதற்கு பிறகு வரேன். இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த ஆதர் வந்து இயேசு வெள்ளிக்கிழமை மறித்தார் என்கிற இதிலே வராது. அப்போ இயேசு கிறிஸ்து அதற்கு முந்தைய நாள்லேருந்து நம்ம கடைசி ராப்பா தினத்திலேருந்து கொஞ்சம் சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது, அதற்கு முந்தைய நாள் இயேசுடைய மரணத்துக்கு முந்தைய நாள் வந்து அவருடைய சீஷர்கள் முதலாவது கேட்குறாங்க, நாங்கள் பஸ்காவை எங்கே ஆயத்தம் பண்ணலாம் என்று சொல்லி கேட்கும்போது இயேசு கிறிஸ்து காட்டுக்கிறார், நீங்கள் பட்டணத்துக்கு போங்க, அங்கே தண்ணீர் கூட சுமந்திர ஒருத்தனை பார்ப்பீங்க. அவன்கிட்ட கேட்கும்போது மேல் வீட்டில் எல்லாம் நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்கிற வீடை காண்பிப்பாங்க, அங்கே நம்ம ஆசரிப்போம்னு சொல்லும்போது அதேபடி நடக்கிறது. அந்த மேல் வீட்டறையிலே அது ஆசரிக்கப்படுகிறது. அது மார்க்குவனுடைய வீடு என்பதே பின்னாளில் இருந்த ஒரு நம்பிக்கை, அது மார்க்குக்கு வீடாக இருக்கணும்னு சொல்லி. அப்போது அந்த மரண நாளுக்கு முந்தைய நாள் 6 to 9 வரைக்காக இருக்குன்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், பஸ்காவை ஆசரிக்கும் போது அவர்கள் பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். அங்கே வந்து அவர்கள் சோதர பாட்டு பாடுறாங்க. அங்கே பஸ்கா ஆசரிக்கும் போது அதுக்கேற்ற நிறைய முறைமைகள் உண்டு, பஸ்கா எப்படி புசிக்க வேண்டும் அதெல்லாம் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். இயேசு அப்பொழுது அவருடைய அந்த நேரங்களில் தான் அவர்களுடைய பாதங்களை கழுவி, தங்களில் யார் பெரியவன்ற வாதம் வரும்போது இயேசு கிறிஸ்து ஒரு நல்லதொரு போதனையை சொல்லி கொடுக்கிறார். அடுத்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறவன் குறித்து நீர்தானா நீர்தானா என்று எல்லாரும் கேட்பார்கள். தன்னை ஒரு காட்டி கொடுக்க போறான்னு சொல்றாங்க. அப்போ எல்லாம் கேட்பாங்க, நானா நானா நானு கேட்கும் போது, அப்போ யூதாசு நீ சொல்லுகிறபடியே தான், ஆனால் சீஷர்களுக்கு இந்த கருத்து புரியவில்லை. அதன் பிறகு இந்த ராப்போஜனம் நடைபெறுகிறது. ராப்போஜனத்தில் அநேக சம்பவங்கள் நடைபெறுகிறது. அவங்க முக்கியமாக அந்த பாமாலையின் ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. அதில் முக்கியமாக நடைபெறுகிறது இயேசு அப்பத்தை விட்டு ஆசீர்வதித்து கொடுக்கிறார், திராட்சை ரசத்தை கொடுக்கிறார், நான் இனிமேல் தேவனுடைய ராஜ்யத்தில் மகிமையுடன் வரும்போது நான் இதை புசிப்பதில்லை என்று சொல்கிறார். அது நடைபெறுகிறது. கர்த்தருடைய பந்தியங்கு எஸ்டாப்ளிஷ் செய்யப்படுகிறது. அது முடிந்த பிறகு என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், இரவிலே அவர்கள் அந்த கெதரோன் பள்ளத்தாக்கு ஒலிவமலைக்கு செல்லும் வழிகளே, கெதரோன் பள்ளத்தாக்கு அவர்கள் அந்த வழியாய் போகும்போது அன்பை குறித்து பேசுகிறார். ஒருவருக்கு நீங்கள் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதன் பிறகு பேதுருவை குறித்து அவர் சொல்லுகிறார், சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ என்னை 2 times கூவுறதுக்கு முன்னே 3 times மலதளிப்பாய் என்று சொல்லுகிறார். ஆனால் அவன் அதை இல்லை நான் கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். கடைசியிலே இயேசு கிறிஸ்து அந்த யோவான் நட்சத்திரம் 14 to 17 வரை உள்ளதெல்லாமே அந்த நேரத்தில் தான், கடைசியில் அந்த 2 hours கொடுக்கப்பட்டவைகள் அவ்வளவுக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. அது கடைசியில் கொடுக்கப்பட்ட போதனையை காணப்படுகிறது. 17 வெள்ளுக்காய் பரிந்துரை ஜெபம் செய்கிறார். எல்லாம் முடித்துவிட்டு 9 மேல் என்ன செய்கிறார், கெட்சமனை தோட்டத்துக்கு அவர் வழக்கமாக ஜெபிக்கிற கெட்சமனை தோட்டத்துக்கு போகிறாரு. அது 4 சுவிசேஷங்கள் வருகிறது. அவங்க பேதுரு யாக்கோபு யோவான் 3 பக்கத்தில் அவர் அந்த ஜெபிக்க போகிற இடத்துக்கு வரும்படி சொல்லிட்டு மற்றவங்க என்ன செய்கிறாரு, கொஞ்சம் வெளியே இருக்க சொல்கிறாரு. ஏன்னு சொன்னால் இப்போ இவர்கள் தான் இயேசுடைய மறுரூபம் எல்லாவற்றையும் கண்டிருக்கிறாங்க.
ஆனா இவர்களை கொண்டு போது ஒரு சித்தமாய் காணப்படுகிறது. அவர் அங்கே போயிருந்து முகங்குப்புற விழுந்து ஜெபிக்க ஆரம்பித்தார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க போனால் நீங்க படி செய்யும், ஆகிய என் சித்தத்தின்படி எல்லோ உடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று அவர் வந்து அப்பதான் வியாகுலப்பட ஆரம்பிக்கிறார். அவருடைய வேதனையுடைய ஆரம்பம் ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும் போது அவர் 100% தேவனாயிருக்கிறார். ஆனால் இந்த மனிதனாக வந்தபோது தன்னுடைய மனிதத்துவத்தையும் தன்னோடு இணைத்து கொண்டார். இந்த நேரத்தையும் ஒரு மனிதனாக வேதனைப்பட வேண்டியிருந்தது. குறிப்பாக அடுத்த நாளிலே அவர் என்னவெல்லாம் படப்போகிறார் என்பது அவருக்கு தெரியும். அந்த வேலை நெருங்க நெருங்க மட்டுமல்ல பிதாவுடைய ஐக்கியம் துண்டிக்கப்பட போகிறது என்று தெரியும். அதனாலே அவர் அதிகமாக வியாகுலப்பட ஆரம்பித்தார். அவருடைய வேர்வையோடு சேர்ந்து ரத்தம் வர ஆரம்பித்தது. அது எப்படி வரும் என்று சொன்னால், வேர்வை இருக்கிற அந்த நாளங்கள் அந்த வெசல்ஸ் இருக்கும்போது அந்த பிளட் வெசல்ஸ் அங்க வழியா போகிறது, ரொம்ப டென்ஷன்ல பண்ணும்போது அவைகள் உடையுமா, உடையும் போது அந்த வேர்வை வருகிற அந்த இடங்கள் வழியாக அதோடு சேர்ந்து ரத்தமும் வரும் என்று மருத்துவ அறிஞர்கள் சொல்கிறார்கள். இயேசுக்கு அதை போன்றுதான், அவர் முதன் முதலாக ரத்தம் செஞ்சு இருக்கிற வேலை அதுதான் என்று சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து அவர் பார்க்கும் போது எல்லாம் அடுத்து என்ன நடைபெறப் போகிறது என்று அவருக்கு தெரிகிறது. இந்த பாத்திரம் என்று சொல்லி இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் கடைசியிலே பிதாவின் சித்தத்துக்கு தன்னை அவர் முழுமையாக கொடுக்கிறார். அந்த நேரத்திலே ஒரு தூதன் வந்து பலப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அது ஒருவேளை அவமானமா தெரியுமா நமக்கு, எப்படி அவர் படைத்தவர், அவர் மூலமா எல்லாரும் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு அவமானமாய் அவருக்கு தெரிய ஒரு அவமானமா இருந்திருக்குமா, ஒரு தூதன் வந்து அதையும் அவர் ஏற்றுக்கொண்டு செய்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த இரத்தத்தின் வேர்வை வந்து அந்த வேர்வை வந்து இரத்தத்தின் பெருந்துடிகளை விழுறதை வந்து ஹீமாட்டிட்ரோசிஸ் என்று சொல்லுவாங்க மருத்துவ உலகத்தில். HEMATIDROSIS அபூர்வமா நிகழக்கூடிய ஒன்றுதான், ஆனா ரொம்ப தான் வரும் என்று சொல்லுகிறார்கள். இயேசுபி 3 முறை ஜெபித்திருக்கிறார். அதன் பிறகு என்ன நடைபெறுகிறது, யூதாஸ் காரியத்து வருகிறான். யூதாஸ் காரியத்து அதுக்கு பிறகு என்ன செய்கிறான், அவங்க என்ன செய்கிறாங்க, இயேசு வெளியே வரும்போது இவங்க எல்லாம் என்ன செய்துட்டாங்க, இவர்கள் எல்லாம் நித்திரை செய்து விட்டார்கள். நித்திரை செய்த பிறகு யூதாஸ் காரியத்து வந்து என்ன செய்கிறான், இயேசு கிறிஸ்துவிடம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, தடிகளோடு வர்றாங்க. தடிகளோடு வந்து இயேசு கிறிஸ்து நேரம் இருக்கும், அது வரைக்கும் இயேசு கிறிஸ்துவ ஒருவரும் பிடிக்க முடியவில்லை. ஆனா இந்த நேரம் பார்த்து மூப்பர்கள், பிரதான ஆசாரியர்கள், சங்க தலைவர்கள், மத்திய 26 அத்தியாயத்தில் இருக்கிறது, திரளான ஜனங்கள் பட்டயங்கள் தடிகளை பிடித்து கொண்டு வந்தார்கள். யூதாசு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கிறான். வந்து என்ன செய்யறான், இயேசுடைய அருகில் வந்து ரபி வாழ்கன்னு சொல்லி முத்தம் செய்கிறான். உடனே இயேசுவை பிடிக்கிறாங்க, 4 சுவிசேஷத்துல இருக்குது. உடனே இயேசு பேதர் வந்து காதை வெட்டுறாரு, ஒரு வேலைக்காரனுக்கு இயேசு சுகமாக்குகிறாரு. பிடிச்ச உடனே எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஓடி போறாங்க. இயேசு இழுத்து செல்லப்படுகிறார். அதன் பிறகு இயேசு கிறிஸ்துவுக்கு 6 விசாரணைகள் அந்த இரவில் இருந்து அடுத்த நாள் வரைக்கும், அவர் மரணாக்கினைக்கு தீர்க்கப்படுவது வரைக்கும் 6 விசாரணைகள். ஒரு நிரபராதியை தவறான வழிகளில் இரவிலே கூடக்கூடாது, பல விதிமுறைகளை மீறி விசாரணை கூட்டப்பட்டு அவருக்கு மரண ஆக்கினை கொடுக்கப்பட்டது. மரண ஆக்கினை கொடுக்கப்பட்டு அவர் சிலுவையிலே அடிக்கப்படுகிறார். கொண்டு போகப்படும் முதலாவது யாரிடம் கொண்டு போகிறாங்க, அண்ணாவிடம் கொண்டு போகிறார்கள். அடுத்து காய்பாவிடம் அந்த பிரதான ஆசாரியன் கொண்டு போகிறார்கள். அதன் பிறகு அங்கிருந்து பிலாத்துவிடம் போகிறார்கள். பிலாத்து இயேசு கலிலேயர் என்று அறிந்து அங்கிருந்து ரெண்டாவது மீண்டும் ஏரோதுக்கு அனுப்புறாரு. ஏரோது பார்த்துட்டு மீண்டும் பிலாத்துக்கு அனுப்பும் போது கடைசியில தவறான குற்றச்சாட்டுகளை சொல்லி இவன் கலகம் செய்தான், ராயனுக்கு வரி செலுத்த வேண்டாம் என்று சொன்னா, தன்னை ராஜா என்று சொன்னார் என்று சொல்லி இயேசுக்கு மரண தண்டனை விதிக்கிறார். ஒரு சூழ்ச்சியிலே இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்யப்படுகிறது, அவரை சிலுவை அதுக்கு முன்னே அவரை வாரினால் அடிக்கிறார்கள். அவர் அப்பவே அதிகமான அதற்கிடையிலே அதிகம் பலவீனம் அடைந்து விட்டார். தொடர்ந்து அவரை சிலுவையை சுமக்க பலவந்தம் பண்ணுகிறார்கள், சுமக்க முடியாமல் கீழே விழுகிறார். அதை தொடர்ந்து அரிமத்திய ஊரான யோசேப்பை சிலுவையை சுமக்க வைக்கிறார்கள். அங்கே கொல்கத்தாவுக்கு வந்தபோது ஆணிகளால் அடிக்கப்படுகிறார். அதன் பிறகு அறையப்பட்டு 2 கள்ளர்கள் நடுவில் நிறுத்தப்படுகிறார். 7 வார்த்தைகளை பேசுகிறார். அதை தொடர்ந்து 6 மணி நேரத்தில் அவருடைய மரணம் நடைபெறுகிறது. இதுதான் என்னவென்று சொன்னால் 4 சுவிசேஷங்களில் ரத்தன சுருக்கமாய் இருக்கிற இந்த காரியங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கோம். இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்திலே இயேசு கிறிஸ்து மறித்த நேரம் எப்போது, எந்த ஆண்டிலே மறித்தார் என்று பார்க்கும்போது
ரெண்டு எஸ்டிமேட் கொடுக்கறாங்க. ஒன்று 30வது ஆண்டில் இருந்து 33வது ஆண்டிலே இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். 30வது ஆண்டில இருந்து 33வது கிபி 30ல இருந்து கிபி 33வது வருடத்திற்குள்ளாக இயேசு கிறிஸ்து மரித்திருக்க கூடும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இதற்கு அவர்கள் சில கருத்துக்களை சொல்றாங்க. ஏன் பார்க்கும் போது வரலாற்றுல பிசி ஏடி இயேசு கிறிஸ்துடைய வரத்தை வைத்துதான் என்ன செய்கிறது வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு வந்து இப்ப கிமு 6ல இருந்து கிமு 4க்குள்ள இருக்கும் என்று சொல்லி ஒரு கருத்து இருக்கு. அதுதான் பரவலா இருக்கக்கூடும். அதை எதிலிருந்து பார்க்கிறார்கள் சொன்னால், இயேசு கிறிஸ்து ஏ மகா ஏரோது மறித்த அந்த ஆண்டு அவர் இந்த எப்ப மறித்தார் என்று சொன்னா 4 BC 4 கிமு 4 என்ன செய்கிறார், அவர் மறிக்கிறார். அவர் யூதேயாவினுடைய மாகாண அதிபதியா கிமு 47 இருந்து கிமு 4 வரை இருக்கிறார். அவர் மறிக்கிற அந்த ஆண்டுல இயேசு கிறிஸ்துக்கு வந்து எகிப்துக்கு என்ன செய்யணும், அவர் புறப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லி என்ன சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிறது. ஏதாவது கொல்ல இறந்து போனான் என்றாலும் அர்கலாயி வந்தபடினாலே என்ன செய்கிறாங்க, எகிப்துக்கு நீங்கள் போங்கள் என்று சொல்லி. இவன் வரலாற்றிலே இவன் மறித்த ஆண்டு கிமு 4 என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ வேத பண்டிதர்கள் வருவது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு அதற்கு 2 ஆண்டுகள் முன்பு இருக்கும், கிமு 6 இருக்கலாம், கிமு 6ல இருந்து கிமு 4 வரை இருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இதையும் இதை இந்த அடிப்படையிலிருந்து நம்ம பார்க்கும்போது இயேசு எந்த ஆண்டிலே மறித்தார் என்று சொல்லி சில கருத்துக்களுக்கு நம்ம வர முடியும். யோவான் ஸ்நானகருடைய ஊழியம் கிபி 26வது ஆண்டிலே துவங்கியது என்று சொல்லி ஒரு கால்குலேஷன் இருக்கிறது. லூக்கா 3வது அத்தியாயம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது யோவான் ஸ்நானகன் திபேரியருடைய ராயனுடைய 15வது ஆண்டிலே யோவான் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார் என்று சொல்லப்படுகிறது. திபேரிய ராயன் கிபி 14வது ஆண்டிலே அவர் என்ன செய்கிறார், அவர் ஆட்சியாளராக அங்கீகரிக்கப்படுகிறார். ஆனால் அந்த ரெக்கார்டுகள் படி பார்த்தா கிபி 12லே அவர் என்ன செய்கிறாராம், கிபி 12லே இருந்தே அவர் ஆட்சி செய்ததால் அகஸ்து ராயனோடு கூட அவர் திபேரிய ராயன் கோ ரிகன் என்று சொல்லுவார்கள். கிபி 12லேருந்தே அவர் ஆட்சி செய்த கருத்துகள் இருக்கிறது. அப்போ அப்படி இப்போ அந்த 7 டேட்டை வச்சு நம்ம பார்க்கும்போது யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம் அப்போ இவர் AD 14ல நம்ம பார்க்குறோம். இதுலேருந்து ஒரு 15 வருஷம் அவருடைய 15வது ஆண்டில் AD 12 அவருக்கு 15வது வருஷத்தில் யோவான் ஸ்நானகன் ஊழியத்துக்கு வர்றாருன்னு லூக்கா 3:1 சொல்லுது. அப்போ பார்க்கும்போது யோவான் ஸ்நானகன் எப்படியும் AD 26 அல்லது 27லேயே ஊழியத்திற்கு வந்திருப்பார். அடுத்து இயேசு கிறிஸ்துவும் அதோட 6 மாதம் தான் குறைந்தவர், 30வது வயதில் இயேசு வருகிறார், தான் ஊழியத்திற்கு வரக்கூடிய வயது. அப்போ இயேசுவும் அந்த அடுத்த அந்த யோவான் ஸ்நானகன் ஊழியத்திற்கு வந்து அவர் 6 மாதங்களில் இயேசு கிறிஸ்துவும் வந்திருக்க கூடும். அப்போ ஒரு 3.5 ஆண்டுகள் இயேசுடைய ஊழியம் இருந்தது. 26 அல்லது 27 கிபியிலிருந்து 30 கிபி வரை போட்டாலும், 3 ஆண்டு போட்டாலும், 29லிருந்து 30 வரைக்கும் இயேசுடைய ஊழியங்கள் முடிவு பெறுகிறதா இருக்கிறது. பொந்திய பிராத்து கவர்னர் திபேரியராயன் மகா அரசர்கள் அந்த ரோமா சக்கரவர்த்தி ஒந்திபிராத்தனுடைய ஆளுக வந்து யூதேயாவிலே கிபி 26ல இருந்து 36 வரை இருக்கிறது. இயேசுடைய சிலுவை மரணம் பஸ்கா பண்டிகை நேரத்தில் நடைபெற்றது. அது மட்டுமல்ல, இந்த யூதருடைய காலண்டர் வந்து லூனார் பேஸ்டு, சூரியனை அடிப்படையாக கொண்டதல்ல, சந்திரனை அடிப்படையாக கொண்டது. அப்படி பார்க்கும்போது இந்த பண்டிகைகள் அந்த லூனார் கேலண்டரில் வரும்போது 2 டேட் இதை பேஸ் பண்ணி 2 டேட் சொல்கிறாங்க இந்த டைம்ல வரும்னு சொல்லி. 1 ஏப்ரல் 7 AD 30 மற்றும் ஏப்ரல் 3 AD 33 என்று 2 டேட் சொல்றாங்க. 2 டேட்டுக்கும் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா நம்ம இந்த டைம்லைன வச்சு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் கிபி 30ல முடிவடைந்திருக்கும் என்று சொன்னனால ஏப்ரல் 7 AD கிபி 30 இயேசு கிறிஸ்து அந்த டேட்டில் தான் அவர் மறித்திருக்க கூடும் என்று சொல்லுகிற கருத்து இருக்கிறது. நம்ம இதை ஒரு உங்களுக்கு தகவலாக தான் சொன்னேன். இதனாலே இந்த டேட் இருக்கலாம், வேற ஒரு டேட்டாகவும் இருக்கலாம். என்றாலும் அந்த ஒரு 30லிருந்து 31 அந்த 29 30 30 இந்த டேட்டுகளில் இயேசுடைய மரணம் இந்த பூமியிலே சம்பவித்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து மரித்தது எந்த வருடம் என்கிற ஒரு கணக்கு உண்டு. இயேசு கிறிஸ்து மரித்தது எந்த கிழமை, இயேசு கிறிஸ்து பொதுவாக நாம் பார்க்கும்போது குட் ஃப்ரைடே நல்ல வெள்ளிக்கிழமை என்று சொல்லி அந்த நாளை தேர்வு செய்து இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை மறித்தார், சனிக்கிழமை அடுத்து ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லி
இயேசு அன்றைக்கு தான் மரித்திருக்க கூடும் என்று சொல்கிற கருத்து உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து என்றைக்கு மரித்தார், எந்த கிழமையில் மரித்தார் என்று பார்க்கும்போது பைபிள் பண்டிதர்களிடையே மூன்று விதமான கருத்து காணப்படுகிறது. பொதுவான கருத்துக்கள் வந்து இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமையில் மரித்திருக்க வேண்டும், இல்லாவிட்டால் புதன்கிழமையில் மரித்திருக்க வேண்டும். சிலர் இயேசு கிறிஸ்து வியாழக்கிழமையில் மரித்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இப்போ இயேசு இந்த இயேசு கிறிஸ்து மூன்று நாட்கள் இரவும் பகலும் பூமி இதயத்தில் இருப்பார் என்ற ஒரு வசனம் உண்டு. மத்தேயு 12:40 பார்க்கும்போது யோனா எப்படி மீனுடைய வயிற்றிலே மூன்று நாள் இரவும் பகலும் இருந்தாரோ அதே போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் பூமியின் இதயத்தில் இருப்பார். இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த வெள்ளிக்கிழமை பாரம்பரியமா என்ன செய்கிறாங்க, அந்த நாளை தேர்வு செய்து 2000 வருடங்களாக இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை ஃப்ரைடேயோட அசோசியேட் பண்ணி தான் என்ன செய்யறாங்க, அனுசரித்துட்டு வராங்க. ஃப்ரைடே தான் இயேசு மரித்திருப்பார் என்று சொல்லக்கூடியவங்க சில ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க. இப்போ இங்கே இந்த வசனம் சொல்லுது இரவும் பகலும் மூன்று நாள் இதயத்தில் இருப்பாங்க. இப்போ வெள்ளிக்கிழமை மாலை இயேசுடைய மரணம் சம்பவித்தது என்றால் சனிக்கிழமை மாலை என்ன செய்கிறது, ஒரு நாள். ஞாயிற்றுக்கிழமை அந்த அதிகாலை 1:30 to 1:45 தான் வருகிறது. ஆனால் மூன்று நாள் இரவும் பகலும் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்று சொல்வதனாலே இயேசு வெள்ளிக்கிழமை மரித்திருக்க முடியாது என்று வெள்ளிக்கிழமையை எதிர்க்கிறவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு இவர்கள் கொடுக்கிற பதில் என்னவென்று சொன்னால், யூதருடைய யூதருடைய வழக்கத்தின்படி a part of the day is considered as a full day. வாரத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட நாளுடைய ஒரு பகுதி முழு நாளாய் கணக்கிடப்படும் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, இவர்கள் ஆர்கியுமெண்ட் கொடுக்கறாங்க. இதை என்ன சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை இரவு முழுவதும் இருந்தா, சனிக்கிழமை முழுமையா இருந்தா, சண்டே அந்த அதிகாலை வேலை வரை இருந்தார், அப்போ மூன்று நாள் இருந்தார் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இவர்கள் ஆதரவமா எடுக்கிற வசனம் Mark 15:42 பார்க்கும் போது, இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளுக்கு முந்தைய நாளிலே என்ன செய்தார், இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தை சம்பவித்தார் என்று சொல்லுகிறார்கள். அப்போ ஓய்வு நாள் சனிக்கிழமை, அதற்கு முந்தைய நாள் வெள்ளிக்கிழமை என்று சொல்லி இவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் சில வசனங்கள் எடுக்கிறார்கள். Matthew 14:21 மற்றும் Luke 9:22 இயேசு சொன்னார், நான் மூன்றாவது நாள் எழுந்திருப்பேன் என்று சொன்னார். அப்போ இயேசு கிறிஸ்து மூன்றாவது நாள் எழுந்திருப்பேன் என்று சொன்னால் ஆரம்படியினாலே மூன்று நாள் இரவும் பகலும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு Mark 8:31 பார்க்கும்போது மூன்று நாட்களுக்கு பிறகு என்று வருகிறது. அப்போ வெள்ளிக்கிழமை என்று சொல்லக்கூடியவங்களுக்கு கருத்து என்ன, இயேசு கிறிஸ்து மூன்று நாள் இரவும் பகலும் கல்லறைக்குள்ளே அப்படி சரி நிற்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏனென்றால் யூதர்கள் வந்து என்ன செய்தாங்க, பொதுவாக ஒரு நாளின் ஒரு பகுதியை அவர்கள் முழு நாளை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு எஸ்தர் புத்தகத்திலிருந்து ஒரு ஆதாரம் கொடுப்பாங்க. மூன்று நாள் உபவாசம் தானே, உபவாசம் இருப்பதற்கு அவர்கள் பிரதிஷ்டை எடுத்து மூன்றாவது நாள் என்ன செய்வாங்க, வந்து நிற்பாங்க. அப்படி என்றால் அந்த மூன்று நாட்கள் 72 மணி நேரம் நிறைவேற்றவில்லை. ஆனால் மூன்றாம் நாள் வந்து நிற்கிறாங்க, அப்போ மூன்று நாள் நிறைவேற்றியாச்சு யூதருடைய கணக்கின்படி அப்படின்னு அவர்கள் சொல்லுவார்கள். மட்டுமல்ல நாம் பாரம்பரியமே அனுசரித்துட்டு வர்றோம், பைபிளே சில இடங்களில் மூன்றாவது நாளிலே எழுந்திருப்பார் என்று இருக்கிறது. ஆனப்படினாலே இயேசு கிறிஸ்து அவர் மூன்று நாட்கள், அது 72 மணி நேரம் இருக்கணும் இல்லை. இப்போ நம்ம சொல்கிறோம், நேற்றைக்கு திங்கக்கிழமை நான் உங்களை பார்க்குறேன், அடுத்து வியாழக்கிழமை பார்க்குறேன், திங்கக்கிழமை நைட்டு தான் உங்களை பார்க்குறேன், அடுத்து வியாழக்கிழமை காலையில் பார்க்குறேன்னா, இப்போ நான் சொல்ல உங்களை பார்த்து மூணு நாள் ஆச்சே, ஆனால் அப்போது டைம் படி பார்த்தா திங்கள் நைட்டு செவ்வாய் நைட்டு, செவ்வாய் நைட்டு புதன் நைட்டு, புதன் நைட்டு வியாழன் காலையில் வந்து என்ன இருக்குது, முழுமையா இந்த 72 மணி நேரம் பூர்த்தி ஆகல, ஆனா மூணு நாள் ஆச்சுதேன்னு சொல்றோம். அத போலதான் இதுவும் சொல்லப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னொரு கூட்டம் வெள்ளிக்கிழமை இருக்க முடியாது, வியாழக்கிழமையா இருக்க கூடும் ஆர்கியம் என்று சொல்றாங்க. என்னவென்று சொன்னால் இயேசுக்கு அந்த மரணத்திற்கும் இருத்தலுக்கு இடையில 20 சம்பவங்களோட கேல்குலேட் போடுறாங்க. அவ்வளவு நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அந்த 48 or 60 மணி நேரங்களில் இவைகள் எல்லாம் நிறைவேற முடியும். 24 or 56 மணி நேரங்களில் இவைகளால் நிறைவேற முடியாது. அதற்கு முந்தையாக ஒரு நாள் நமக்கு இருந்தால்தான் நிறைவேற முடியும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது என்று இவருடைய கருத்து. வியாழக்கிழமையா இருக்க வேண்டும் சொல்லி இது ஒரு கருத்து.
மூன்றாவது கருத்து இருக்கிறது, இயேசு கிறிஸ்து மரித்தது புதன்கிழமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் இதை என்ன கொண்டு வருகிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டது பஸ்கா பண்டிகை நேரத்தில். பஸ்கா பண்டிகை நேரத்தில் அடிக்கப்படும் போது அது வாரத்திலே எந்த கிழமையாய் வந்தாலும், திங்கக்கிழமையா இருக்கட்டும், செவ்வாய்க்கிழமையா இருக்கட்டும், புதன்கிழமையா இருக்கட்டும், அது ஓய்வு நாளாய் கருதப்படும். அது ஓய்வு நாளுக்கு ஈக்குவலன்ட்டாக அது கருதப்படும். இப்போ புதன்கிழமை இயேசு கிறிஸ்து மரித்தார் சொல்லக்கூடியவர்கள் சொல்லுகிற ஆர்கியூமெண்ட், அவர்கள் இயேசு கிறிஸ்துவ என்ன செய்கிறாங்க, அந்த ஸ்திரீகள் இயேசு கிறிஸ்துவுக்காக அந்த தைலங்கள் எல்லாம், அந்த பரிமளம் எல்லாம் வாங்கி ப்ரிப்பேர் பண்றதை கணக்கில் எடுக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பைபிள் இருக்கிறது பெரிய ஓய்வு நாள் ஒன்று இருக்குது, பைபிள் இருக்குது. அப்ப அந்த பெரிய ஓய்வு நாள் சொல்லக்கூடியது அந்த பஸ்கா பண்டிகை வந்த நாள், அது வந்து அந்த வியாழக்கிழமையை குறிக்கிற நாளாக காணப்படுகிறது. அதை தொடர்ந்து இடையில ஒரு நாள் என்ன செய்கிறது, வெள்ளிக்கிழமை வந்து அது வந்து சாதாரண நாளா இருக்கிறது. சனிக்கிழமை என்னது, வாராந்திர ஓய்வு நாள். அப்ப அந்த ஸ்திரீகள் வந்து என்ன செய்கிறது, ஓய்வு நாளிலே இந்த கடைகளுக்கு போய் இந்த தைலங்கள் எல்லாம் வாங்கி அவைகளை அரைக்க கூடாது, ஓய்வு நாள் கட்டளையின்படி. ஆனா என்ன செய்கிறாங்க, இயேசு மரித்து அந்த 6 மணி அவரை அடக்கம் பண்ணுகிற அந்த நேரமே என்ன செய்வதாகி விட்டது, பெரிய ஓய்வு நாள் தொடங்கி விட்டது. அப்படியானால் அவர்கள் அன்றைக்கு இது ஒன்றும் வாங்கியிருக்க முடியாது. அதற்கு பிறகு அப்ப இடையில வெள்ளிக்கிழமை என்ன செய்கிறது வருகிறது. வெள்ளிக்கிழமை என்ன செய்கிறாங்க, இவைகள ஸ்பைசஸ் எல்லாம் வாங்கி ப்ரிப்பேர் பண்றாங்க. சனிக்கிழமை அவர்கள் ஓய்ந்திருக்கிறார்கள். அடுத்து சனிக்கிழமை அந்த ஓய்வு நாள் முடிந்த உடனே வருகிறார்கள். அப்படி என்றால் இரண்டு ஓய்வு, இயேசுடைய மரணத்துக்கு பிறகு இரண்டு ஓய்வு நாள், இடையிலே ஒரு நாள். ஆனா இப்ப நாம் பார்க்க வேண்டியது இதுல வந்து வெள்ளிக்கிழமையோ வியாழக்கிழமையோ புதன்கிழமையோ, புதன்கிழமைக்கு சான்சஸ் கூட இருக்குது. நம்ம ட்ரெடிஷனாட்டு வெள்ளிக்கிழமை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் பைபிள் இருக்குது பெரிய ஓய்வு நாள் இருக்குது, அதுக்கடுத்து ஆயத்த நாள் இருக்குது, வாராந்திர ஓய்வு நாள் இருக்குது. 72 இயேசு கிறிஸ்து இரவும் பகலும்னு சொல்லி இருக்கிறாரு. ப்ராபபிளி வெட்னஸ்டே இயேசு கிறிஸ்து புதன்கிழமை தான் மரித்திருக்க கூடும் என்ற வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இவைகளில் நம்ம வாக்குவாதத்திற்கு நம்ம தேவையில்லை. ஏனென்றால் நாம் படித்தது போல இயேசு கிறிஸ்து மக்காய் மரித்தார், யோவான் 3:16, யோவான் 3:36, அதுதான் நமக்கு பிரதானமாய் காணப்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய முக்கியமான காரியமாய் காணப்படுகிறது. யூதாஸ் காரியத்து என்ன செய்யறான், இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வருகிறாங்க. இயேசு கிறிஸ்து நான் சொன்னேன், கெச்சமனை தோட்டத்திலே ஜெபிக்கும் போது பலப்படுத்தப்பட்டார், அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அடுத்த தடிகளோடு எல்லாத்தோடும் வர்றாங்க, வரும்போது யூதாசும் சேர்ந்து வர்றான். இப்போ யூதாஸ் ஏன் இயேசுவை முத்தம் பண்ண வேண்டும், முத்தத்தினால் காட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பல கருத்துக்கள் உண்டு. இப்போ இயேசு கிறிஸ்துவை வந்து காலையில் வேணா பிடிக்கலாம், அவரும் பிரசங்கம் பண்ணுவாங்க. காலையில் அவர் பிரசங்கம் பண்ணும்போது அவருக்கு தனித்துவம் தெரியும், ஜீசஸ் யாருன்னு தெரியும். ஆனா அப்போ பிடித்தாங்கன்னு சொன்னா ஜனங்க ஃபாலோ பண்ணுவாங்க, கலங்க உண்டாகும். அதனால அந்த டைம்ல பிடிச்சா சரிபடாதுன்னு சொல்லி இவங்க அந்த டைம்ல விட்டுட்டாங்க. இரவு நேரத்துல போய் பிடிச்சா இயேசுடைய சில சீடர்கள் இயேசுவை போல இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. யோவானால கசினா இருக்கிறதுனால இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ இயேசுவை பிடித்தவனே எல்லாம் ஓடிட்டாங்க. ஒருவேளை இயேசுக்கு பதில மாறி இன்னொருத்தனை பிடிச்சி இயேசு எஸ்கேப் ஆயிட்டாருன்னா அவரு அடுத்து நமக்கு விரோதமா கலகம் பண்ணிடுவார், அவருக்கு வேற சில வல்லமைகள் இருக்கிறது, அதனால கரெக்டா அவரை தான் பிடிக்கணும்னு சொல்லி. அப்போ அவரோடு 3.5 ஆண்டுகள் இருந்தவனே, அப்போ அவனுக்கு கரெக்டா தெரியும் ஜீசஸ் யாருன்னு சொல்லி. இப்போ கரெக்டா அவனோட அந்த ஒரு ஒரு பேரை பேசி அவன் முத்தத்தினால என்ன செய்கிறான், இவள் கொடுக்குற என்ன இப்படி இப்படி நீ செய்ய வேண்டும், நீ காட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லும் போது இவன் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறான். இதை குறித்து தீர்க்க தரிசனங்கள் பல காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை கைது செய்கிறாங்க இல்லையா, இயேசு கிறிஸ்துவ கைது செய்துட்டு என்ன செய்யறாங்க, முதல்ல 6 ட்ரையல் நடத்துறாங்க, 6 விசாரணை நடத்துறாங்க. இயேசுவை பிடித்த உடனே என்ன செய்யறாங்கன்னா குற்றச்சாட்டு தான் பண்ணணும். குற்றச்சாட்டு பண்ணணும். இப்ப குற்றச்சாட்டை காண்பிக்கிறதுக்கு என்ன இல்லை, முகாந்திரம் இல்லை. என்ன குற்றச்சாட்டுன்னு சொல்லும் போது முதல்ல என்ன செய்யறாங்க, அண்ணாக்கு இதுக்கு கூட்டு போறாங்க. அண்ணா யாருன்னு சொன்னா அந்த டைம்ல காய்பா தான் பிரதான ஆசாரியர் அந்த வருஷத்துக்கு, அவனுக்கு மாமா. நம்ம அண்ணாவுக்கு ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பார்த்தா
ஆறு தலைமுறைகளா இவனுங்க குடும்பம் தான் பிரதான ஆசாரியத்துவத்தை எடுத்து வந்துருக்காங்களாம். அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸில், பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸில் ரொம்ப கரப்டடா இருந்தாங்களாம். ரோமன் கவர்மெண்ட் அலோவ் பண்ணிச்சு, ஆனா அவனுக்கு இவன் அல்வா கொடுத்த உடனே அவனை தூக்கிட்டாங்க. அண்ணாவும் இப்போ இரவு நேரத்துல வந்து அந்த சங்கட்ரின் சனகரி சங்கம் தான் இதுக்கு யூதருடைய ஹைகோர்ட், அங்கதான் விசாரணை பண்ணணும். இப்போ விசாரணை பண்றதுக்கு சில நியதிகள் உண்டு. ராத்திரி விசாரணை பண்ணக்கூடாது, இரவு நேரத்துல குற்றவாளிக்கு அவர் தன்னுடைய நியாயங்களை பேச வேண்டும். எதிரான சாட்சிகள் நல்ல ப்ரூஃப் இல்லைன்னு சொன்னா குற்றவாளி என்ன சொல்றாரோ அதுதான் நிற்கும், அவரை அரெஸ்ட் பண்ண முடியாது. மட்டுமல்ல தீர்ப்பு வருகிற வரைக்கும் அவருக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது. இப்படி அநேக விதிகள் உண்டு. அதற்கு அந்த மூப்பர்களெல்லாம் கூடி விசாரிக்கணும். இப்போ இயேசுவை பிடிச்சாச்சு இரவு நேரம், அப்போ டக்குன்னு எல்லாரையும் வரவழைக்கணும். அதனால என்ன செய்யறாங்க, முதல்ல அங்கே கொண்டு போகாம அண்ணாவிட்ட கொண்டு போகிறாங்க. அண்ணாவிட்ட இவர் பேசும்போது அந்த நேரத்தில் என்ன காய்பாக வீட்டுக்கு எல்லா மூப்பர்களும் வந்துடுவாங்கன்னு சொல்லி அங்கே கொண்டு போகிறாங்க. முதலாவது விசாரணை அண்ணாவுடைய வீட்டுக்கு கொண்டு போகப்படுகிறார். அப்போ மற்றவங்களும் அங்கே வந்துகிட்டு இருக்கிறாங்க, குற்றம் கண்டுபிடிக்குமான்னு பார்க்குறாங்க. இப்போ ஒரு குற்றமும் ஆனாலும் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போ அவரை கட்டி என்ன செய்கிறான், காய்பாவுக்கு அனுப்பியிருந்தான். காய்பாவுக்கு அனுப்பும்போது மற்ற சீசர்கள்லாம் ஓடிட்டாங்க, பேதுருவும் யோவானை மட்டும் என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணி போகிறாங்க. இது அந்த நள்ளிரவு நேரத்தில் நடைபெறுகிறது. அடுத்த விசாரணை, ரெண்டாவது விசாரணை வந்து பிரதான ஆசாரியன் காய்பாவுடைய வீட்டில் நடைபெறுகிறது. இது நான்கு சுவிசேஷங்களிலும் கொடுக்கப்படுகிறது. நான்கு சுவிசேஷங்களே வருகிறது. அங்கே ஆசாரியர் மூப்பர் வேதபாரர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த விசாரணை எப்படின்னு பார்த்தா பொய் சாட்சியெல்லாம் கொண்டு வச்சு பார்த்தாங்க, ஆனால் ஒன்றும் ஒவ்வொரு இல்லை. அப்போது இவன் கொஞ்சம் கேள்வி கேட்குறான், இயேசு ஒன்றும் பதில் பேசாமல் இருந்தார். அப்போ கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறான் மார்க்கு 14:61, நீ ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து தானான்னு கேட்குறான். அப்போ இயேசு அதுக்கு பதில் கொடுக்கிறார், மனுஷகுமாரன் சர்வாவின் வாரிசத்தில் வீற்றிருப்பதை வானத்தின் மேகங்களில் வருவதை நீங்கள் காண்பீர்கள். அப்போ அவர் அதை ஆமை என்று சொல்லுகிறார். உடனே என்ன சொல்றான், தேவதூசனை சொல்லிவிட்டான் என்று சொல்லி குற்றம் சுமத்தி வேற சாட்சியை வேண்டாம் என்று சொல்லி என்ன செய்கிறான், இவனுக்கு அப்போ மரண தண்டனை, தேவதூசன் சொல்லிட்டான், தேவனுடைய மேசி குமாரன் என்று சொல்லி தன்னை சமமாக்கி விட்டான் என்று சொல்லி சொல்றாங்க. அப்போ இவருக்கு மரண தண்டனைன்னு இவங்க தீர்ப்பு பண்ணியாச்சு. உடனே என்ன செய்யறாங்க, அவரை துப்புறாங்க, கன்னத்தில் அடிக்கிறாங்க, ஞானதிருஷ்டியில பார்த்து சொல்லி அடித்தவன் யாருன்னு சொல்றாங்க. அந்த இரவு முழுவதும் இவரை அவமானப்படுத்துகிறார்கள். அவரை அடைத்து வைக்கிற ஒரு சின்ன ஒரு குழியில் அவரை அடைத்து வைக்கிறார்கள். தண்ணீர் ஒன்று கொடுக்கவில்லை. அப்படி அவரை அடைத்து வைத்து வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பேதுரு என்ன செய்கிறாரு, அந்த அரண்மனைக்கு யோவானுக்கு பழக்கம், பிரதான ஆசாரியருக்கு மீனவராக இருந்தனால அந்த டைம்ல பெரிய எல்லாம் பணக்காரங்க யோவானெல்லாம் நம்ம நினைச்சோம்னா ரொம்ப பரதேசிங்க, பஞ்ச பரதேசம் எல்லாம் பெரிய பணக்காரங்க, பெரிய போட்டு அவங்களுக்கே நெட்ஒர்க் இருந்தது. அப்போ அந்த மீன்கள் எல்லாம் அங்கே சப்ளை பண்ணுவாங்களாம் யோவான், இவங்கெல்லாம் நல்ல ரெகுலர், இவங்க வந்து டீலர்ஸ் போல, அந்த இதில் பழக்கம் இருந்தது. அந்த பழக்கத்தில் இவர் உள்ள வந்துட்டார் யோவான். பேதுருவும் உள்ள வந்துட்டார். பேதுருவுக்கு எவனையும் தெரியாது, யோவானுக்காவது அவங்க உள்ளவங்களும் ஓரளவுக்கு பழக்கம் இருந்து தைரியசாலி. இப்போ பேதுரு வந்தபோது இதெல்லாம் பார்க்குறாரு, பயப்படுகிறாரு. இயேசு ஏற்கனவே சொல்லியிருந்தார் கெத்செமனைக்கு வர்றதுக்கு முன்னே மறுதளிப்பேன். அப்போது முதலாவது என்ன, ஒரு ஸ்திரீ வந்து கேட்குறா, நீ அவங்க கூட இருந்தவன் தானே, இல்லைன்னா அவன் அறியன்றாரு. இப்படி மூன்று தரமும் அப்படி மூன்று நபர்கள் கேட்கும்போது மறுதளிக்கும் போது சேவலும் கூவுது. இயேசு திரும்பி பார்க்குறாரு, கரெக்டாக அந்த நேரம் சொன்னவுடனே அப்படி திரும்பி பார்த்த உடனே இவர் அவர் இயேசு கிறிஸ்து அந்த நேரம் சொன்னதை நினைத்து ஒரு மனங்கசந்து வெளியில போய் அழுகிற அந்த சம்பவம் நடைபெறுகிறது. அதை முடிஞ்சிட்டு சிறுவையில் அறையப்பட்ட அந்த நாளில் காலையில விசாரணை, நிறைய விதிகள் உண்டு, இவங்க ஒண்ணுமே ஃபாலோ பண்ணல. இரவுல விசாரிக்க கூடாது, பண்டிகை நாள்ல அந்த அந்த ஃபீஸ்ட் டைம்ல விசாரிக்க கூடாது, அந்த டைம்ல இதெல்லாம் விசாரிக்க கூடாது. ஒருத்தன் குற்றவாளியில் தீர்ப்பு செய்யப்பட்டாலும் அவங்க அழணுமா கத்திருக்க சமூகத்துல, இப்படிப்பட்ட ஆண்டு வரை மரண சாசனம் கொடுக்குறேன்னு சிரிச்சுட்டு கொடுக்க கூடாதான், நல்ல விதிகள். இவனுக்கு என்ன செய்யறாங்க, துப்பி அவர்கள் சந்தோ கேலி செய்கிறார்கள். ஆனா இப்போ இவங்க மரண தண்டனை கொடுத்தாலும் இவங்க மரண தண்டனை எப்படி கொடுக்கலாம், கல்லறிந்து கொள்ளணும் தேவதூசன் சொன்னவங்க. ஆனா இப்போ அதுக்கு ஒரு சிக்கல், இவங்களே நிறைவேற்றி இருக்கலாம். என்ன சிக்கல்னு சொன்னா, ரோமர்களுக்கு இவங்க கப்ப கட்ட வேண்டிய நிலைமை வந்தது, அதனால மரண தண்டனை கொடுக்குற பவர் எல்லாம் இப்போ சின்ன சின்ன தண்டனை இவங்க கொடுக்கலாம். இவங்களுக்கே போர்ச்சைகள் உண்டு. முதல்ல இயேசுவை பிடிக்க வரும்போது ரோம போர்ச்சை அவங்க ஆட்கள் அல்ல, இவங்களுக்கு கஸ்டடிக்கு பிரதான ஆசாரியனுக்கு கீழே ஒரு சென்ச்சூரியன் நூற்றுக்கு அதிபதி, அவங்க பாதுகாவலர்கள், இவங்களுக்கு கமாண்ட் இருக்கு.
அவங்க தான் இப்ப இயேசுவின செய்திக்கு துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த நியூஸ் யாருக்கு அனுப்புறா? பொந்திய பிலாத்துக்கு. ஏன்னா இப்ப இவங்களுக்கு மரண சாசன தீர்ப்பு கொடுக்க முடியாது. இவங்க தீர்ப்பு குற்றவாளி என்னது? இவங்க என்ன செய்தான்? பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரத்தை கிழிக்கிறான். இயேசு சொன்ன உடனே தேவதூசனை சொல்லிட்டான். இதுக்கு மேல என்ன வேணும்? மூன்றாவது விசாரணை அதுக்கு முன்பாகவும் அதிகாரி என்ன செய்யறாங்க? திரும்பவும் கேட்கிறாங்க. வேதபாரகர் பிரதான ஆசாரியர் எல்லாம் திரும்பவும் வந்து நீ கிறிஸ்தவான்னு கேட்டாங்க. திரும்பவும் இயேசு இந்த பதில தான் சொல்றாரு. இது முதல் மனுஷகுமாரன் சர்வன் தேவி வலது பாசல் வீட்டில் இருப்பார். ஏற்கனவே என்னது அவர் கண்டிப்பா தூஷணம் சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லி திரும்பவும் என்ன செய்கிறாங்க? தீர்ப்பு செய்கிறாங்க. இவனுக்கு அப்ப மரண தண்டனை தான். பிலாத்துட்ட கொண்டு போயிருவான். தேவதூஷணம் யூதர்களுக்கு தேவதூஷணத்துக்கு தண்டனை கொடுக்கலாம். ஆனா இப்ப நிறைவேற்ற முடியாது. உடனே அப்ப அதிகாரியிலே பிலாத்துவுக்கு செய்தி அனுப்பப்பட்டு முக்கியமான விசாரணைன்னு சொல்லி பிலாத்து உடனே விசாரணை கொண்டு வர்றாரு. ஏனென்றால் பண்டிகை நேரத்துல இப்படி ரோமர்கள் வந்து சமாதானத்தை ரொம்ப அப்படியே இந்த ஸ்திரத்தன்மை மெயின்டைன் பண்ண விரும்புவாங்க. இப்போ பண்டிகை நேரத்துல இப்படி கலகம் வந்துன்னு சொன்னா இவர் கவர்னர் அங்க நியூஸ் போவாங்க. ரோமுக்கு நியூஸ் போச்சுன்னா இவரை தூக்கிடுவாங்க பிலாத்துவார். அதனால ஜீசஸ் ஒரு நல்ல கரிஸ்மேட்டிக் ஃபிகர், ஒரு ரொம்ப பிரபலமா இருந்தவர் பிலாத்துவர்கள் அறிந்திருக்கலாம். அப்ப அந்த ஜீசஸுக்கு ஏதாவது ஒரு கேஸ் சுமத்தப்பட்டதுன்னு சொன்னா அதிகாரியில் என்ன செய்யறாரு? உடனடியாக அதிகாரியிலே அவர் என்ன செய்கிறாரு? விசாரணைக்கு வருகிறாரு. இப்ப இயேசு மரண ஆக்கினைக்கு தீர்ப்பு பட்டார் இவருக்கு நியூஸ் வருது. யூதாஸுக்கு இப்ப யூதாஸ் இதை எதிர்பார்க்கவில்லை. சாத்தான் அவனுக்குள் புகுந்தான், வஞ்சிக்கப்பட்டான். அப்போ அவனுடைய மனம் அவனை வேதனைப்படுத்துகிறது. சாத்தான் அவனை கொண்டு செய்ய வேண்டியது செய்தாச்சு, இனி இவன் தேவல் ஒருவேளை விலகி போனானா என்று தெரியவில்லை. அப்போ இவன் கேட்கிறான், அது இந்த காசை கொடுத்து அவரு நீங்க ஒண்ணும் செய்யாதீங்கன்னு சொன்னா ஓம்பாடு அது நீ என்னாச்சு எங்களுக்கு தெரியாது. என்ன செய்கிறான் அவன்? தற்கொலை செய்கிறான். காசை தூக்கி எறிந்து விட்டு தேவாலயத்துல அதன் பிறகு அந்த காசை எடுக்கிறார்கள். இதை காணிக்கப்பட்டியில போடலாகாது, என்ன செய்யலாம்? இதை எடுத்து அந்நியர் அடக்கம் பண்ணுவதற்கு வேண்டிய நிலத்தை கொள்ளுகிறார்கள். யூதாஸுக்கு பேதுரு ரெண்டு பேரும் மறுதளித்தார்கள். ரெண்டு பேரும் எஜமானுக்கு விரோதமாக தீங்கு செய்தார்கள். ஆனால் என்ன வித்தியாசம்? பேதுரு சந்தர்ப்பத்தின் நிமித்தம் இந்த தவறில் விழுந்தார். அவருக்கு இருதயத்துல கத்தருக்கு மேல் அவ்வளவு பாசம் உண்டு. அவர் இயேசுவை பிடிக்க வந்த போது கூட வேலைக்காரனை விட்டு இயேசுவை அங்கீகரிக்கவில்லை. என்றாலும் இயேசுவின் மீது அவ்வளவு நேசம் வைத்திருந்தார். ஆனால் யூதாஸ் ஆரம்பம் முதல் திருடர். இயேசு கிறிஸ்துவின் மீது அவ்வளவு அன்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு பாதத்தை அந்த நினைக்கும் போது அவன் அதை தவறாய் பேசுகிறான். எதுக்கு இதெல்லாம் தேவை? அவன் இயேசு ஒரு பொலிட்டிக்கல் லிபரேஷனை எதிர்பார்த்தான், கிடைக்கவில்லை. அவனுக்கு அவன் திருடனாக இருந்தான், கொள்ளையடித்தான். இயேசுவின் மீது அன்பு கிடையாது. ஆனால் அப்படினாலே அவனுக்கு மன்னிப்பு இல்லை. ஆனால் பேதுருவுக்காக இயேசு ஜெபித்தார் என்று சொல்லுகிறார். உனக்காக நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த சூழ்நிலை நிமித்தம் அதான் பைபிள் சொல்லுகிறது, மனிதன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரும் இருதயத்தை பார்க்கிறவர். பேதுரு காப்பாற்றப்பட்டார், யூதாஸ் மரித்து போனான் என்று பார்க்கிறோம். நான்காவது விசாரணை பிலாத்துவிடம் கொண்டு போறாங்க. இப்போ பிலாத்துட்ட வராங்க. பிலாத்துட்ட வரும்போது இவங்க இப்ப என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க? தன்னை தேவகுமாரன் சொன்னாங்க. ஆனா ரோமகிட்ட வந்து இவன் தன்னை தேவகுமாரன் சொன்னா இவனை மரண தண்டனை கொடுன்னு எடுபடாது. ஏனென்றால் ரோமர்களுக்கு மன்னர்களை கும்பிடணும். அவங்க எத்தனையோ ஆயிரம் கடவுள்களை கும்பிட்டுக்கிட்டு இருந்தான். எவனை எக்ஸ்ட்ரா ஒருத்தன் வந்து நானும் தான் கடவுள்னு சொன்னா அவர்களுக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ரோமர்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அதை வந்து மரண தண்டனை கொடுக்க முடியாது. இவன் தன்னை தேவனுக்கு, ஏனென்றால் பலர் அன்றைக்கு தங்களை கடவுளுக்கு சமமாக்கிட்டு இருந்தாங்க. இதை வச்சு மரண தண்டனை கொடுக்க முடியாது. உடனே இவனுக்கு என்ன செய்தானுங்க? அங்க போனா பிளான மாத்தினானுங்க. இதை நம்ம சொல்லப்படாது, வேற குற்றத்தை போட்டோம்னு சொல்லி நிறைய குற்றங்களை சுமத்தினார்கள். ஒன்னும் எடுபடல. கடைசியில் ரெண்டு குற்றம் சுமத்தினாங்க. தன்னை யூதருக்கு ராஜான்னு சொன்னா, ராயன் தான் ராஜா, இவன் தன்னை ராஜான்னு சொன்னா. இரண்டாவது, ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டான்னு சொன்னா சொல்லி ரோமுக்கு விரோதமா இவர் ஒரு கழகத்தை தூண்ட நினைத்தா. தன்னை ராஜான்னு சொல்லி தனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்தாரு. இனிமேல் ரோமர்களுக்கு வரி கொடுக்க வேண்டாம் என்று சொன்னார் என்று பொய்யை சுமத்தினார்கள். இதுதான் முதலாவது அரசு விசாரணை காணப்படுகிறது. பிலாத்து இயேசுவிடம் கேட்கிறார், நீ யூதருக்கு ராஜாவா? இயேசு ஆம் என்று சொல்லுகிறார். பிலாத்து கவர்னர் யூதையாவில், இஸ்ரவேல் அந்த மூன்று பிரிவாக இருந்தது.
இப்ப இவர் கேக்குறாரு, நீ யூதருடைய ராஜாவா? இஸ்ரவேலருக்கு தெரியும், யூதருடைய ராஜாவாய் மேசியாவாய் ஒருவன் வந்தா உலகத்தை ஆள்வான், இஸ் த கிங் ஆஃப் தி எர்த். யூதர்களுக்கு தெரியும், பிலாத்துவுக்கு தெரியாது. ஏன் யூதருக்கு ராஜா தானே, அதாவது ஜீசஸ் அழகா அழகா பொலிட்டிக்கலா சொல்றாரு, இவனுக்கு தெரியாதது. யூதருக்கு ராஜாவா? சரி, யூதருக்கு ராஜான்னு தானே சொல்லு, நம்மக்கு ரோமோக்கு விரோதமாட்டு அப்படி ஒன்றும் சொல்லவில்லையே. யூதர்களுக்கு ராஜா, அது அவனுக்கு ஒரு பெரிய குற்றமாய் தெரியவில்லை. மற்றபடி அவன் பார்க்கும் போதும் இவர்கள் வந்து இவங்களை இயேசுவ வலையில வைத்தன இவர்கள் நினைத்தாங்க, இயேசுவ இவங்க கால்புணர்ச்சியில காட்டி கொடுத்தாங்க என்று சொல்லி இன்னும் பார்க்கும் போது எடுபடாதவன இவன் இடையிலே வந்து மனைவி ஆளம்பி பேசுறா, இவரு தவறானவர் கிடையாது, அது இடையில நடைபெறுகிறது. அவன் என்ன அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது, அப்போ இவன் எந்த இடத்துல உள்ள ஜீசஸ் எந்த இடத்த சேர்ந்தானோ கலிலேயா, இப்போ பார்த்தாரு நம்ம தப்பிக்கலாம், கலிலேயா ஏன் கஸ்டடியில கிடையாது, அது யாருக்கு கஸ்டடியில இருக்குது, ஏரோதுக்கு கஸ்டடியில இருக்குன்னு சொல்லிட்டு ஏரோதுக்கு அனுப்புறாரு. இயேசு ஐந்தாவது விசாரணைக்காக ஏரோதுக்கிட்ட கொண்டு போகப்படுறாரு. ஏரோதுக்கு இயேசுவை ரொம்ப நாளா பார்க்கணும்னு ஆசை, பெரிய ஏரோதுக்கு மகன் இவர் தான், யோவான் சனானங்கன்னு தலையை துண்டிச்சது இயேசு இவர் தான் சொல்லியிருந்தாரு. நான் நரியணும், இயேசு ரொம்ப அற்புதம் செய்ய நேரில் பார்க்கணும், எனக்கு இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி ஏதோ அற்புதம் செய்யணும்னு அங்கே போனாலே நிறைய அதை பற்றி கேட்குறேன் இதெல்லாமோ கேட்டு பார்க்குறேன், ஆனால் இயேசு பதிலே பேசலை. இவன் நினைத்த போல ஒரு அற்புதங்களையும் இயேசு நிகழ்த்தவில்லை. திரும்பவும் பார்த்தா அவன் என்ன செய்கிறான், திரும்பவும் பிலாத்துக்கு என்ன செய்கிறான், அனுப்பினான். அன்னைக்கு வரைக்கும் இவங்க சண்டை போட்டுட்டு இருந்தவங்க சிநேகிதராக மாறிட்டாங்க. ஆறாவது விசாரணை காலையிலே, அன்றைக்கு காலையிலே இயேசு சிலுவையில் அடைவந்த நாள் காலையிலே பிலாத்தின் அரைவணையில் நடைபெறுகிறது. இந்த கடைசி விசாரணையை நான்கு சுவிசேஷம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. பொறாமையின் காரணமாகவே இது பண்ணியிருக்கிறாங்க. இப்ப குற்றவாளின்னு சொல்லியாச்சு, இப்ப கடைசியில ஒரு இயேசுவையே வெளியே விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு பார்க்கிறாரு. பண்டிகை தோறும், பஸ்கா பண்டிகை தோறும் ஒரு குற்றவாளியை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்ப கேட்கிறாங்க, இந்த உங்கள் யூதருடைய ராஜாவை நான் விடுதலை ஆகட்டுமா? அப்ப இவங்க அதை அறிந்திருந்தாங்க, எப்படியும் பண்டிகை ஒருத்தனை ரிலீஸ் பண்ணணும், இயேசுவை சொல்லிடக்கூடாதுன்னு இவங்க பரபாஸ்னு ஒரு கழகத்துல இது பண்ணவனை ரிலீஸ் பண்ணணும்னு மக்களுக்கு போதிச்சிருந்தாங்க. மூன்று நான்கு நாட்களுக்கு முன்னதாகவும் இதே ஜனக்கூட்டம் சொல்லிச்சு, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி இந்த ஜனக்கூட்டம் தான் இயேசுவுக்கு ஆதரவாக இயேசுவை வாழ்க என்று சொல்லி எல்லாம் பேசினது. ஆனா இன்றைக்கு அத்தனை ஜனங்கள் இயேசுக்கு விரோதமா பேசுறாங்க. அதுக்கு காரணம் என்ன, அந்த பவனியாக போகும்போது அவர்களுடைய நினைப்பு எல்லாம் இயேசு கழுதையின் மீது போகிறாரு. போகும்போது வலது பக்கம் ஏரோதருடைய அரண்மனை, பிலாத்துடைய அரண்மனை, இடது பக்கம் தேவாலயம். இவர் வலது பக்கம் போவாரு, பிலாத்துவிடம் தன்னை காண்பிப்பார், யுத்தம் செய்வார், தேசத்தை நக்கீல கொண்டுவார் நினைச்சாங்க. ஆனா இவர் இடது பக்கம் போனாரு, போய் இவருடைய குற்றத்தை கண்டித்தார், சாட்டை எடுத்து அடித்தார். அதோடு இயேசுவின் மீது இவர்களுக்கு இருந்த நம்பிக்கை போய்விட்டது. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை இவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்திருப்பார்கள் என்று சொன்னால் அந்த நேரத்திலேயே ராஜ்யத்தை இவர்கள் கையிலே கொடுத்திருக்க கூடும், அது அது ஒரு வேற ஸ்டடி. அப்ப அவர் மறித்திருக்க வேண்டும், அது அப்படி ஆயிருந்ததுன்னா அவர் மறித்திருக்க வேண்டுமா, அப்ப ரட்சிப்பு எப்படி வந்திருக்கும்? ஒருவேளை அவர்கள் சொந்தமானவர்களே வந்தால் சொந்தமானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுது. ஒருவேளை அவர்களை ஏற்றுக்கொண்டிருந்தால், இயேசுவின் பட்சம் நின்றிருந்தால், ராஜ்யம் அவர்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கும். சரி, இப்ப கடைசி விசாரணையில வரும்போது சொல்லும்போது பரபாஸ் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அங்கேயும் அவனை விடுதலை ஆக்கணும் இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க. இடையிலே அவனுடைய பிலாத்துடைய மனைவியும் வந்து போட்டு பாக்குறாங்க. இவரெல்லாம் பாக்குறாரு, வாரினால் அடிப்பித்தான் என்று சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு. இதை குறித்து பண்டிதர்கள் இரண்டு வகை கருத்துண்டு. ஒன்று, மரண தண்டனை வாரில் அடிச்சுட்டு அடுத்து சிலுவையில் அறையுங்க என்று ஒரு கருத்து. இன்னொன்று, முதலாவது வாரினால் அடிப்பிக்க சொல்லுகிறார், ஏனென்று சொன்னால் அவரை அந்த வாரினால் அடிச்சு ரொம்ப ரத்தம் அடிக்கிற அந்த நிலைமை வந்தா சரி இவனுங்க சரி இவ்வளவு அடி வாங்கியாச்சு இல்ல என்னை விட்டுருவாங்க என்று சொல்லி விட்டுருவாங்க என்று நினைத்தானா என்று தெரியவில்லை. வாரினால் அடிப்பிக்க சொல்லுகிறார், வாரினால் அடிப்பிக்கிறார்கள் என்றாலும் அதன் பிறகும் அவர்களுக்கு ஆத்திரம் தீரல. இவனை அகற்றும், இவனை சிலுவையில் அறையுன்னு பார்க்கும்போது கடைசியிலே அவன் தன்னுடைய கைகளை கழுவி இயேசு கிறிஸ்துவை மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கிறான். அவனுக்கு தெரியும் இயேசு குற்றம் செய்யல, நீதிபரர், உண்மை உள்ளவர்,
இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கிறான், நான் நினைத்தாலும் என்ன இப்பவும் விடுதலையாக்க முடியும். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உனக்கு அங்கேருந்து கொடுக்கப்படாட்டா என்ன உனக்கு ஒன்று சொல்ல முடியும்னு சொன்னோன்னா சில தருணங்கள் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசு யார் என்பதை அறிய இவருடைய ராஜா என்று தன்னை சொல்கிறார். அவரிடத்துல எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. அவனுடைய மனைவியின் மூலமாக தூது வருகிறது இவர் நீதிபரர் என்று. மட்டுமல்ல எனக்கு மேல இந்த அதிகாரம் எனக்கு உனக்கு இப்போ கொடுக்கப்படாட்ட சொல்ல முடியாது. அவன் சிந்திக்கவில்லை. அந்த எஸ்கேபிசம் என்று சொல்லுவாங்க இல்லையா, கை கழுவியாச்சு எனக்கு என்று இயேசுவை மரண ஆக்கினைக்கு ஒப்பு கொடுக்கிறான். ஆனால் அவனுடைய முடிவு 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவனுடைய முடிவு நல்ல முடிவாக இருக்கவில்லை. அவன் நாடு கடத்தப்பட்டு அங்கே மரிக்கிறான் என்றுதான் சரித்திரம் சொல்லுகிறது. நாடு கடத்தப்பட்டு அவன் என்ன செய்கிறான், மரிக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இயேசு கிறிஸ்து வாரினால் அடிப்பிக்கப்படுகிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை அடி கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. இதோடு இயேசுடைய விசாரணை முடிவடைகிறது. 6 விசாரணை. அதை தொடர்ந்து இயேசுடைய பாடுகள், சஃபரிங்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், சரீர பிரகாரமான பாடுகள். முதலாவது வேதனைகள் எங்க ஆரம்பித்தது, கெத்செமனே தோட்டத்துல. அவருடைய அந்த இரத்த நாளங்கள் வெடித்து அதிலிருந்து அந்த வேர்வை அந்த சுரப்பில் அங்கோடு சேர்ந்து ரத்தங்கள் வெளியே வந்து அங்கே ரத்தம் சென்று தொடங்கிட்டார். அதன் பிறகு இரவு முழுவதும் அவரை அலைய விட்டிருக்கிறார்கள். அவருக்கு தண்ணீர் கொடுக்காமல் கட்டுண்டவராக வரவும் போறவன் அவர்களுக்கு எடுபடியா இருக்கிற போர்ச்சைவன் எல்லாம் கன்னத்தில் அடிப்பதற்கும் அவரை துப்புவதற்கும் கோலால் அடிப்பதற்கும் விட்டிருக்கிறார்கள். அவரை ஒரு சிறிய டஞ்சியன்ல போட்டு குழியிலே அவரை கட்டி வைத்திருக்கிறார்கள். அவரை அங்கும் இங்கும் அலைய விட்டு தண்ணீர் கூட கொடுக்காமல் அவர் தோன்றபடியெல்லாம் செய்திருக்கிறார்கள். யூதருடைய ராஜாவை வாழ்க்கை என்று சொல்லி கோலை கொடுத்து விழுந்து அந்த கோலாலே அடித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு முக்கியமான வேதனை இந்த அந்த கசையடிகள். இந்த கசையடிகள் என்று சொல்லும் போது அந்த பொதுவாக அந்த ரோமருடைய லெதர்ல இருக்குமா, தோலினால் செய்யப்பட்ட அந்த இதா இருக்கும், வாரா இருக்கும். அந்த தோல்னால் சேர்ந்த ரப்பர் பேண்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த ரப்பர் பேண்டை போல அது இப்படி அடிக்கும் போது அது ரொம்ப ஒவ்வொரு எவ்வளோ ஃபோர்ஸா அடிக்கும் போது ஃபோர்ஸ் கூட அதனுடைய வேகம் கூடுமா. அதோடு நல்ல அந்த உருண்டையான அந்த வெண்கலம் போன்றதான பந்துகள், அந்த உருண்டைகள் வந்து அதோடு இணைக்கப்பட்டிருக்குமா. அதுக்கு கூட கொக்கி இருக்குமா. அப்படி இந்த ஒவ்வொரு தடவையும் இவங்க வேகமாக அழுத்த அழுத்த வந்து அவைகள் ஒரு பக்கம் அந்த பந்துகள் வந்து துளைத்துட்டு போகும். அந்த கொக்கிகள் போன்ற இருக்கிறது கிழிக்கும். கிழித்து உடம்பில் உள்ள உடம்பை அவருக்கு என்னது அவரை என்னது ஒரு போஸ்ட்ல அவருடைய கைகளை கட்டி அப்படிதான் அடிப்பார்கள். 39 அடிகள் அடிக்கப்பட்டார் என்பது கருத்து. ஏனென்று சொன்னால் யூதர்களுடைய சட்டத்தின்படி 40 அடிக்கு மேல அடிக்கக்கூடாது, அது பாவம். அதனால அவங்க என்ன செய்வாங்கன்னா 40 அடிக்கமாட்டான், 40 வரை அடிக்கலாம். 40 அடிக்கும்போது 41 போயிடுச்சுன்னா அது குற்றம் ஆயிருன்னு சொல்லி 39 நிறுத்துவாங்க. ஒருவேளை ஒன்று கூட 40 ஆகும். ஆனால் இயேசுக்கு 39 அடி தான் அடித்தாங்களான்னு தெரியாது. ஏனென்றால் இதை அடித்தது யூதர்கள் அல்ல, ரோமர்கள். பவுல் வந்து பல தடவை 39 அடிகள் பட்டேன்றாரு. ஆனால் இங்கே வந்து ரோமர்கள் அடித்தார்கள். ரோமர்களுக்கு அந்த சரித்திரத்தில் நம்ம பார்த்தா எப்படி அடிப்பாங்கன்னா ஒருத்தன் சாகிற நிலைமை வரை அடிப்பாங்க. அந்த 100 அதிபதி வந்து அவன் உட்கார்ந்துருப்பான். 1 அல்லது 2 பேர் மாறி மாறி இவன் அடிக்கும் போது அவன் பார்ப்பா, அவன் அடிக்கும் போது அவன் இவன் பார்த்துட்டே இருப்பான். இவன் சாகர நம்பிக்கை பக்கத்துல வரும்போது அதை நிறுத்தும்பான். இயேசு எப்ப எத்தனை அடி வாங்கினாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா அவர் அடிக்கப்பட்டார். ஏசாயா 53 இந்த தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. சங்கீதம் 23 பல இடங்களிலே அவர் நொறுக்கப்பட்டார் இருக்கிறது. இப்போ ஒருவேளை அதற்கு பிறகு என்ன செய்யறாங்க, அடித்து விட்டு ஒரு சிவப்பான ஒரு பெரிய ஓவர் கோட்டை கொடுக்குறான். எல்லாம் ரத்தம் இருக்கும் போது இவைகள் எல்லாம் அந்த ரத்தத்தோட ஒட்டி பிடித்து அது ஒட்டி பிடிக்கும். அதுக்கு பிறகு என்ன செய்யறான், ஒரு முற்கிரீடத்தை கொடுக்குறான். முற்கிரீடத்தை கொடுத்து அந்த முற்கிரீடத்தினால தலையில அழுத்துகிறார்கள். இப்போ முற்கிரீடம் ஒரு பக்கம் வேதனை, தலையில் உள்ள மூளையை பதம் பார்த்து விடும். இதையும் இயேசு ஏற்க வேண்டியிருந்தது. அவர்கள் எல்லாம் ஒரு கேலிக்கு செய்கிறாங்க, நீ யூதருக்கு ராஜான் தானே சொன்ன, ராஜாவுக்கு இதா உனக்கு முற்கிரீடம், உனக்கு சிவப்பாங்கி, உனக்கு ஒரு கோல்,
என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் அறிந்தோ அறியாமல் அவரை ராஜா என்றே சொல்லிவிட்டார்கள். கிரீடத்தை மட்டும் மாற்றி கொடுத்திருக்கிறாங்க. நம்ம பார்க்கும் போது இந்த முட்கள் வந்து சாபத்துக்கு, சாபம் இன்றைக்கு இந்த உலகத்தில் வந்ததோ அன்றைக்குதான் முட்கள் வந்தது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சாபத்திற்காய் மறிக்கிறதுனால செய்கிறாரு அந்த முட்கீடு. அதுக்கு பிறகு என்ன செய்யறான், அவருக்கு கட்டின துணியை அப்படியே வலித்து இழுக்கிறார்கள். இயேசு அப்போவே கொலாப்ஸ் ஆயிட்டார். அவருடைய ரத்தங்கள், நிறைய ரத்தம் வீடாக ஆரம்பிச்சிட்டு அவர் வந்து மயக்க நிலைமைக்கு கிட்டத்தட்ட போயிட்டார். கடைசியில என்ன செய்யறான், மரண ஆக்கினைக்கு ஒப்பு கொடுக்கிறான். சிலுவையை என்ன செய்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவை அந்த பாதை, ஒரு பாதையிலே இயேசு கிறிஸ்துவை சிலுவையை சுமந்து கொண்டு போக ஒருத்தராங்க. அப்ப அந்த சிலுவையை குறித்து பார்க்கும்போது நம்ம பார்க்கற டி வடிவில் இருக்குமா, எக்ஸ் வடிவில் இருக்குமா, இல்ல அந்த கிராஸ் பீம், பல கருத்துக்கள் உண்டு. சிலருடைய கருத்து இந்த கிராஸ் பீம், அந்த இது மட்டும்தான் அந்த சுமக்கிறவங்களுக்கு முதுகலை கட்டி கையில கட்டி இப்படி அதை மட்டும் முடிச்சிட்டு போனோம், அந்த நேரத்துதான் இருக்கிறது வந்து அங்க இருக்கும், மாட்டி இருக்கும். இவர்களை இந்த கயிறோடு சேர்த்து அங்க மேல கட்டி ஆணி அடிப்பாங்கன்ற கருத்து உண்டு. இல்ல கீ வடிவில் இருக்கிறது தான் பல முறைகள்ல இருந்திருக்குது. இவர்கள் அந்த வழி அருகே என்ன செய்யறாங்க, அப்படி இவங்க சிலுவை இவங்களே சுமந்துட்டு போனோம். இதெல்லாம் பப்ளிக்கா நடக்கு. ஏனென்று சொன்னா ரோமருக்கு விரோதமா நீ எதிர்த்து பேசாத, உனக்கு இந்த நிலைமை தான் வரும். இயேசு அடிக்கப்பட்டவராக இப்படி அவர் கொண்டு போகப்படுகிறார். அந்த நேரத்தில் தான் சில ஸ்திரீகள் இயேசுவோடு பேசுகிறாங்க, அழுகிறாங்க. இயேசுவின் குமாரத்திலே எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்லுகிறார். பச்சை மரத்துக்கு என்ன செய்வார்கள், பட்ட மரத்துக்கு என்ன செய்வார்கள் என்று சொல்லுகிறார். இந்த ஸ்திரீகள் யார் என்று சொல்லி நமக்கு பைபிளிலே கருத்துக்கள் இல்லை. அவருடைய தாயாரும் அங்கே இருந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. அந்த பாதையில வரும்போது சிறையனே ஒரு சீமோ இயேசுவால சுமக்க முடியல, இயேசு விழுகிறார். ஏனென்றால் அதற்கு முன்பதாகவே ஒரு 12 மணி நேரத்திற்கு முன்பதாகவே அவர் வேதனைகள் அறிவிக்க ஆரம்பித்தார். இப்போ அவரை அடித்து நொறுக்கி அவரை துவம்சம் செய்திருக்கிறார்கள். அதனால என்ன செய்கிறார்கள், அவனை சிறையனே ஒரு சீமோனை சிலுவையை சுமக்க கட்டாயப்படுத்துகிறார்கள். கரெக்டாக அந்த பாதை அந்த சிட்டிக்கு அப்பால கொல்கத்தாங்கிற பகுதி, ஏனென்றால் மண்டை ஓடு போல காணப்படும் அந்த பகுதியில வந்து இயேசு கிறிஸ்துவை கல்வாரியா என்கிற லத்தீன் வேர்டு, மண்டை ஓட்டுக்கு இருக்கிற லத்தீன் வேர்டு தான் கல்வாரியா. அந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து அறையப்பட்டார். அந்த இடத்துல வந்து அநேக ஆயிரக்கணக்கான அந்த பகுதியில மண்டை ஓடுகள் கிடக்குமா, ஏனென்றால் பலரை சிலுவையில் அடித்த இடம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அவர்கள் அறைகிறார்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையும் போது பொதுவான ஆணிகள் பயன்படுத்தப்பட்டன. கடந்த நூற்றாண்டுல வந்து முதல் நூற்றாண்டுல சிலுவையில் அறையப்பட்ட ஒருவருக்கு அந்த சடலம் கிடைச்சிருக்கு. அந்த ஆணியில இந்த இவ்வளவுதான் இருக்குது கை, இந்த ஆணியில அடிக்கப்பட்ட அந்த ஆணி எடுத்து பார்த்தா 13-18 சென்டிமீட்டர் நீளம் இருக்கு. 18 சென்டிமீட்டர், 18 சென்டிமீட்டர்னா இவ்வளவு வரும் இல்லையா, 18 சென்டிமீட்டர். மட்டுமல்ல 1 சென்டிமீட்டர் தடிமன் இருக்குது மேல. அந்த 1வது நூற்றாண்டுல சிலுவையில் அடிக்கப்பட்ட ஒரு நபருடைய அந்த 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 ரிமைன்ஸ் எடுத்திருக்கிறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்துல கிடத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரங்களை உரிகிறார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நிர்வாணம் ஆக்கினார்களா என்று சொல்லி நமக்கு தெரியாது. பலருடைய கருத்து இயேசு கிறிஸ்து முழு நிர்வாணம் ஆக்கப்பட்டார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துக்கு ஒரு எனது ஒரு அண்டர்வேர் போட்டிருக்கிறது போல் அன்றைக்கு இல்லை என்று, இது வந்து கத்தோலிக்கர்கள் அதுதான் அவங்க மாத்தினது. ஏன்னு சொன்னா அந்த முழு நிர்வாணமாய் காண்பித்தால் விருத்த சேதனம் பெற்றவங்களை போல காண்பிக்கணும். அந்த கேத்தரிக்ஸ் வந்து யூதர்களுக்கு ரொம்ப எதனானவங்க. இப்போ இயேசு யூதராக காண்பிக்க வேண்டும் என்று அதனை அவருடைய இதனாலதான் அதுக்கு பிறகு அதை மாத்தினாங்கன்ற சிலருக்கு கருத்து அப்படி கிடையாது. யூதர்களுக்கு பல உள்ள இன்னர் கார்மெண்ட் உண்டு, அந்த அண்டர்வேர் வந்து போட பழைய பாட்டில் இருக்கிறது, உள்ள அவர்களுக்கு இன்னர் கார்மெண்ட்டும் உண்டு என்ற கருத்து உண்டு. இப்போ நம்ம படங்களில் பார்க்கறது போல இருந்தாங்கிற கருத்து உண்டு, நமக்கு தெரியாது. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல கொண்டு வந்தால் படுக்க வைக்கிறார்கள். படுக்க வைத்து விட்டு முதலாவது சிலர் என்ன செய்வாங்கன்னா வெறுமனே கட்டிடுவாங்க, கையை அரைய மாட்டாங்க, கட்டிடுவாங்க.
கட்டி அறையாமலே அவர்கள் பல நாள் அந்த இடத்துல அப்படியே தொங்கி 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 அவர்கள் மூச்சு விட முடியாமல் மரணமடைவதுண்டு. சிலரை ஆணிகளால் அடிப்பார்கள். இயேசு கிறிஸ்துக்கு சொல்கிறது ஆணிகள் அடிக்கப்பட்டார். இங்கே அடிக்கப்படும் போது பொதுவாக நம்ம பிக்சர்ஸில் பார்க்கறது இங்கே அடிக்கப்பட்டார், இந்த இடத்துல தான் அடிக்கப்பட்டாருன்னு சொல்லி. ஆனால் வேத பண்டிதருடைய கருத்து இந்த மணிக்கட்டில் தான் இயேசு அடிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த இங்க அடிக்கப்பட்டா இந்த ஆணிகளுக்கு இதுல தான் அந்த மொத்த ஒரு 70-80 கிலோ வெயிட் நிக்கணும். இதுல அடித்திருந்தா இந்த இது வந்து எலும்பு பெரிய எலும்பு ரொம்ப பலன் இல்லாதது, ரொம்ப அந்த வெயிட் ஆகும்போது கிழிந்து விழுந்து விடும். ஆனால் அப்படின்னால இந்த இடத்தில் கரெக்டா இந்த எலும்புகளுக்கு இடையில அடித்தால் கரெக்டா பிக்ஸ் ஆகி நிற்கும் என்று சொல்லப்படுகிறது. அது அப்படிதான் அடித்திருக்க வாய்ப்பு என்று பரவல பேசப்படுகிறது. ரெண்டு கரங்களிலும் அடிக்கப்பட்ட போது இந்த மணிக்கட்டில் அடிக்கப்பட்டு அப்படியே மேலே அப்படியே தூக்குவாங்க. தூக்கிட்டு கால்களை இப்படி வைத்து விட்டு கால்களில் ஒரே ஆணியை வைத்து மூன்று ஆணிகள்னு சொல்லி பைபிளில் இல்லை, எத்தனை ஆணின்னு சொல்லி பைபிளில் இல்லை. சிலருக்கு 5, 6, 7 ஆணி, 8 ஆணி, ரெண்டு காலுக்கு 2 ஆணி பரவலாய் அந்த இப்போதான் நமக்கு நிறைய இந்த ஹிஸ்டோரியல் சொல்லி இதெல்லாம் கிடைக்கிறதுனால அந்த ரெண்டு கால்களை இணைத்து ஆணிகளால் கடாவப்பட்டிருப்பார் என்கிற இது வருகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய வேதனைகள் இதோடு முடியவில்லை. அந்த ஆணிகளுடைய அதுக்கு பிறகு இன்னும் இன்டென்ஸா வேதனை ஆகுது. என்ன ஆகுதுன்னா இந்த சிலுவையில் அறைகிறவங்க கூடுதலும் எப்படி மறைப்பாங்கன்னு சொன்னா சுவாசப்பட முடியாம வரவைகள் கூட இல்லை. ஏன்னு சொன்னா அவர்கள் நம்ம இப்ப இருக்கிறனால நம்ம ஃபோர்ஸ் பண்ணி நம்ம மூச்சு எடுக்கிறோம், நமக்கு அறியாமலே நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் சிலுவையில் அறையப்படும் போது கால்கள் எப்படி இருக்கிறது, கைகள் எப்படி இருக்கிறது, இப்படி தொங்கிக்கிட்டு இருக்கணும். அப்போ அந்த ஆள் மூச்சு விடணும்னு சொன்னால் அப்படி சரீரத்தை இப்படி உயர்த்தணும், சரீரத்தை அப்படி உயர்த்தினாதான் மூச்சு விட முடியும். ஏன் அவளுடைய முட்டிகளை அடிப்பாங்கன்னா, முட்டிகளோட எலும்பு அடிப்பாங்கன்னா சீக்கிரம் மறிக்காட்டா முட்டிகளோட எலும்பு அடிப்பாங்க. முட்டியில எலும்பு அடிச்சு அடுத்து என்ன செய்ய முடியாது, இவன் எலும்ப முடியாது சிலுவையில் அடிக்கப்படுறவன். ஆமாம், அடுத்த சில நிமிடங்கள்ல என்ன செய்வான், மூச்சு திணறி இறந்து விடுவான். இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த நேரம் மிகவும் கொடுமையான நேரமா இருக்கும். இந்த அடித்து விட்டு அப்ப அவர் சரீரத்தை மேலே தூக்கணும். மேலே தூக்கும் போது கொஞ்சம் அப்படி மேலே தூக்கினா கொஞ்சம் காற்று வாங்கலாம். ஆனா இந்த பின்பக்கம் எல்லாம் பயங்கர அடி, அங்கே என்ன செய்யும் அப்படி. ஏனென்றால் இப்போ சரீரம் முழுவதும் நிர்வாணமாக இருக்குது. இந்த இதெல்லாம் காற்றுக்கு இந்த காற்று கொஞ்சம் வீசினாலே துடிக்கும் சரீரம். ஒரு பக்கம் இந்த வேதனை, ஒரு பக்கம் சரீரத்தை மேலே உயர்த்தணும். மேலே உயர்த்தினாலும் இந்த இடம்லாம் இதாக இருக்கிறதுனால இப்படி தூக்கும் போது இங்கே பிடிக்கும். கொஞ்சம் மேலே தூக்கினா இங்கே உள்ள ஆணி இங்கே பிடிக்கும், அப்போ மேலே நிற்க முடியாது, அப்படி கீழே வரணும். ஒரு பக்கம் அந்த வேதனை, அந்த வேதனையின் நடுவில் தான் இயேசு 6 மணி நேரம் பேசும்போது 7 வார்த்தைகள். மத்தேயு மார்க்கில் ஒரே வார்த்தையை 2 தடவை இருக்குது, லூக்கால 3 வார்த்தை, யோவானில் 3 வார்த்தை, அப்படி 7 வார்த்தை தான் இருக்கு. 6 மணி நேரம் இயேசு கிறிஸ்து 6 மணி நேரம் தொங்கினார். 3 சுவிசேஷங்களில் யூதர்களுக்கு டைம் இருக்குது, யோவான் சுவிசேஷத்தில் ரோமன் டைம் இருக்குது. இவைகளை கணக்கு போட்டு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து 6 மணி நேரம் சிறுவையில் தொங்கினார். இந்த 6 மணின்னு காலையிலே 9 மணிக்கு நம்முடைய கணக்கின்படி காலையில் 9 மணிக்கு அவர் சிறுவையில் ஏற்றப்படுகிறார். அதுலேருந்து 3 மணி வரைக்கும் தொங்குகிறார். அப்போ அவருக்கு ப்ரீத் பண்ணுறதுக்கே அவ்வளவு பாடுகளாக இருக்கணும். இந்த ஆதர் வந்து அந்த பிக்சரை வந்து அழகாக வரைஞ்சிருக்கிறாரு. இதுதான் அவருக்கு சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு இந்த மாதிரி தான், கைகளில் இந்த இடத்துல தான் சிலுவையில் அடிக்கணும் என்று பொதுவாக வரைந்திருக்கிறாங்க. கால்கள் இப்படி வைத்துட்டு தான் கால்கள் அடிப்பாங்கன்னு சொல்லி ஆதாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர் வந்து இயேசு சுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த முறையில் தான் அவர் சுவாசிக்க முடியும், அவர் மேலெழும்பி கஷ்டப்பட்டு சுவாசிக்க முடியும். கடைசியில் இயேசுக்கு விழாவில் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டது. ஆனால் இயேசு மூச்சு விட முடியாம தான் மரித்தாரா? இயேசுடைய மரணத்திற்கு காரணம் என்ன? இந்த மூச்சு விடாம முடிய மறித்தாரா? ஏன்னு சொன்னாலும் அப்படி மூச்சு விட்டு கொஞ்சம் நேரம் அப்படி பல நாட்கள் ஆகும், உடனே சாக மாட்டாங்க. ஏன்னா ஒரு தடவை ப்ரீத் பண்ணாலே கொஞ்சம் அப்படி தாக்கு பிடிக்கும், அடுத்து
தன்னால நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம சரீரத்தை மூச்சு விடாம நம்ம அப்படி இருக்க முடியாது. நம்ம அப்படியே இப்போ இவ்வளவு வேதனைக்கு சரி நான் மேலே எழும்பாம செத்துடுறேன், நம்ம சரீரம் வந்து கொஞ்சம் அப்படி எப்படியாவது நம்ம அப்படி இயலுகிற வரைக்கும் அந்த மூச்சு காற்றை உள்வாங்குவதற்கு சரீரம் நம்ம நினைக்காட்டாலும் அந்த சரீரம் என்ன செய்யும், அதற்கு அது ஆட்டோமேட்டிக்கா இதாகும். அதனாலதான் இவங்க கால் முட்டை அடிக்கிறது. அதுக்கு மேல இவன் என்ன நினைத்தாலும் இவன் மேல எழும்ப முடியாது. இப்ப இயேசுவும் சுவாசிப்பதற்கு அவர் அந்த வேதனையில் அவர் முயன்றுதான் சுவாசித்திருக்கணும், அவர் 6 மணி நேரத்துல இறந்துட்டார். அப்போ அதுக்கு அவர் மறித்ததுக்கு காரணம் வேறு காரணம். இப்ப பொதுவாக இந்த பண்டிதர்களுக்கு பல கருத்துக்கள் உண்டு, ஆனா பரவலான கருத்து ஹி டைட் பிகாஸ் ஆஃப் அ ரப்சர்டு ஹார்ட், இருதயம் வெடித்தது. அந்த காற்று வெடிச்சாதான் அந்த நுரையீரல் அந்த தண்ணி வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல தங்குமா, இங்க வந்து கரெக்டா அவர்கள் அங்க குத்தும் போது தண்ணீர் புறப்பட்டு வந்ததுக்கு காரணம் இந்த இடத்துல மிக கொடுமையான அனுபவம். அப்ப அந்த 7 வார்த்தைகள் அந்த இடையில தான் பேசுகிறாரு. 7 வார்த்தைகள்ல முதல் வார்த்தை பிதாவிடம் பேசப்பட்டது, 2வது வார்த்தை கண்ணனிடம் பேசப்பட்டது, 3வது வார்த்தை தாயினிடமும் தன்னுடைய சீஷனிடம் பேசப்பட்டது, 4வது வார்த்தை எல்லாம் நான்காவது வார்த்தையும் பிதாவிடம் பேசப்பட்டது, 5வது வார்த்தை தன்னுடைய மனுஷிகத்தில் தாகமாக இருக்கிறேன், 6வது மீட்பின் கிரியை முடித்ததை பற்றி பேசுகிறது, 6வது 7வது வெற்றி வார்த்தையாய் அவர் முடித்ததை பற்றி பேசுகிறது. இந்த 7 வார்த்தைகளும் பேசும்போது இவர் 7 வார்த்தைகள் பேசுகிறாரு, இவருக்கு விரோதமா 7 வார்த்தைகள் பேசுகிறாங்க. 7 வார்த்தைகள் ஜனத்திட்டது இவருக்கு நோக்கி வருது. என்னெல்லாம் பேசுறாங்க, என்னை ரட்சிக்க திராணியில் நீ சிலுவையை விட்டு இறங்கி வா, எலியாவை கூப்பிடுகிறான் என்று இப்படி இவர்கிட்ட இருந்து என்ன செய்யறாங்க, இவர்கள் இங்கே ஜனத்தின் மத்தியிலிருந்து பேசுறாங்க. இன்னும் என்ன பேசுறாங்க, 100 கதிபதி மறித்த பிறகு பேசுகிறார். இப்படி 7 வார்த்தைகள் பேசுகிறார். பேசின பிறகு இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய ஜீவனை அவர் ஒப்பு கொடுத்த அடுத்த நிமிடம் அவர் அவருடைய சரீரம் அப்படியே அவருடைய கண்கள் மூடி அவர் விழுந்து அப்படியே சரீரம் மறித்து விட்டது. அவர் அந்த ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்ன அடுத்த இதில் அவர் இதாகி விடுகிறார். இவ்வளவுதான் அவருடைய, அதைத் தொடர்ந்து அவருடைய விழாவலை பற்றி மீதம் இருந்த அந்த தண்ணீரும் வெளியேற்றப்படுகிறது அவர் மரணத்தை உதவி செய்வதற்காக. பார்த்துட்டா இவர் அப்படி இவ்வளோ பார்த்தா அவர்கிட்ட ஒன்றும் இல்லை, ஏன்னா அந்த மூச்சு விடுறதுக்கு எப்படியாவது முயற்சி பண்ணி மேலே எழும்புறதுக்கு அப்படி ஒரு அசைவம் இல்லாத உடனே இல்லையே இவ்வளவு சீக்கிரம் வாய்ப்பு இல்லையேன்னு பார்க்கும்போது, ஏன்னு சொன்னால் அந்த ரோமர்களுடைய இதுபடி எவ்வளோ அடித்தாலும் அவன் சீக்கிரம் சாகாத மாதிரி அடிப்பாங்க. அவனுங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல அடித்தா எனக்கு வலி இருக்கணும், அந்த செத்துடக்கூடாது. அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த வர்மம் இந்த இடத்துல ஒரு வட்டி விழுந்தாலே செத்துடும், அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல அடிக்கக்கூடாது, இந்த இடத்துல கரெக்டாக அவனுக்கு வலிக்கணும், எவ்வளவு பெயினை கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெயினான சீக்கிரம் சாகக்கூடாது. அப்படி இருக்கும்போது இவர் 6 மணி நேரத்தில் மறித்த உடனே அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இடையிலே இயற்கையிலே மிகப்பெரிய மாறுதல்கள் ஏற்பட்டது. அந்த 12 மதியானம் அந்த 12 மணி அந்த வேளையிலே திடீரென்று உலகமெங்கும் இருண்டது. அப்பதான் சொல்றாரு எலோயி எலோயி லாமா சபக்தானி. இப்போ பார்க்கும்போது இவங்களுக்கு ஒன்றும் புரியலை. திடீரென்று அந்த டைம்ல தெலஞ்சொல்றேன், அது வந்து எக்லிப்ஸ். எக்லிப்ஸ்னா என்னது, கிரகணம். கிரகணம் வந்தனால தான் செய்ய, அது கொஞ்சம் சூப்பர் நேச்சுரலாக ஒன்றும் இல்லை. பொதுவாக பஸ்கா பண்டிகை நடைபெறுகிற நேரம் ஃபுல் மூன், பௌர்ணமி நேரம். அந்த டைம் எப்போவுமே பௌர்ணமி நேரம் தான் பஸ்கா வரும். பஸ்கா நேரத்தில் எக்லிப்ஸுக்கு வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு அப்படி பல ஹிஸ்டாரியன்ஸ் இதை பதிவு செய்திருக்கிறார்கள், திடீரென்று உலகம் இருண்டு. ஆனால் எதுவுமே எக்லிப்ஸ் என்று அவர்கள் குறிப்பிடவில்லை. அவர்கள் பிரமித்திருக்கிறாங்க, ஏன் இப்படி திடீரென்று இருள் அடைந்திருக்குன்னு சீனாவில் கூட ஏதோ ஒரு பகுதியில் எழுதியிருக்கிறதா. பல இடங்களிலே இப்போ நேரம் இல்லை, பலர் இதை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதோ இது ஒன்று நடைபெறுகிறது. இன்னொன்று என்ன நடைபெறுகிறது, இயேசு மரித்த உடனே தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ்வலை ரெண்டாக்கிடுகிறது. அந்த தேவாலயத்துக்கு திரைச்சீல் ஜோசப செலுத்துறாரு, இந்த மகாபரிசுத்த செலுத்து கூட 6 இன்ச் திக்கா இருக்குமா, 6 இன்ச் திக்கா இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா கிழிகிறது. அப்ப அதை யார் அதை விட்னஸ் பண்ணினார்கள் என்று தெரியவில்லை.
அது மட்டும் இல்லாமல் மரித்திருந்த மேலிருந்து கீழே, ஆமா மேலிருந்து கீழே, அது மட்டும் இல்ல மரித்திருந்த பல பரிசுத்தவான்களுடைய சரீரம் எழும்பினது. இது யாருன்னு நம்ம பார்க்கும்போது இப்போ இது எந்த இது பைபிள்ல இல்ல, இது இல்லாதனால என்னுடைய அனுமானங்களை சொல்றேன். யாருன்னு நம்ம இல்லாதனால நம்ம ஒப்பீனியன் தான் சொல்ல முடியும். இப்போ பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எடுத்த ஆதாம்லேருந்தே எடுக்கணும். அப்ப எல்லாரும் எழும்புனாங்களா? அதுல சில கேள்விகள் உண்டு. ஏனென்றால் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகுதான் இவர்கள் காணப்படுகிறார்கள், அவர்கள் கல்லறை விட்டு வெளியே வரல. யாரா இருக்க வாய்ப்பு உண்டு? இயேசு வாழ்ந்த காலத்துல பலருக்கு காணப்பட்டாங்கன்னு இருக்குது. ஒருவேளை அபிரகாமும் எல்லாம் எழும்பி காணப்பட்டிருந்தால் அது அசாதாரணமா போயிருக்கும். ஒரு என்ன சொல்றது, ஒரு மகா பெரிய ஒரு கிளர்ச்சியும் என்னெல்லாமோ நடந்திருக்கும். ஆனால் அவங்க எல்லாம் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. காணப்பட்டார்கள், ஜனங்களுக்கு காணப்பட்டார்கள் சொல்லப்படுகிற அப்படின்னாலே இயேசுக்கு அந்த காலங்கள்ல பரிசுத்தவான்களாம் வாழ்ந்து மறித்திருப்பாங்க இல்லையா, அவர்கள் காணப்பட்டிருக்க வாய்ப்புண்டு. அவர்களுடைய நிலைமை அடுத்து என்ன ஆனாங்க நமக்கு தெரியவில்லை. ஆனா இவைகளெல்லாம் என்னது, ஒரு இயற்கையில ஒரு மிகப்பெரிய மாறுதல்கள். ஏன்னு சொன்னா இப்போ ஏன் நடந்துன்னு தெரியல. பிதாவிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துடைய ஐக்கியம் தடைபடுகிறது, அந்த நேரத்தில் இருள் அடைகிறது, சூரியன் இயேசுவின் மூலமாய் படைக்கப்பட்டது. அந்த இயேசுடைய இந்த பாடல்களை நினைக்கும் போது தூதர்களுக்கெல்லாம் பார்க்க முடியும் அந்த நேரம் எப்படி இருந்திருக்கும். அங்க அது கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இயேசு பிறந்த போது அவர்களெல்லாம் பணிந்து கொள்ளுகிறாங்கள், சந்தோஷத்துல பாட்டு பாடுறாங்க. ஓ தே கேன் ஃபீல், தே ஹாவ் எமோஷன்ஸ், எம்பிரிக்க முடியும், ஆர்ப்பரிக்க முடியும். அப்போ இந்த நேரத்தில் அவங்க ஆனால் ஒரு கட்டளை இருந்திருக்கும், நோ ஒன் சுட் இன்டர்ஃபீன். இயேசுவை சொன்னார், நான் இப்ப கேட்டுக்கொண்டா எல்லாத்தையும் இப்ப துவம்சம் பண்ண முடியும் இவரெல்லாம். ஆனா இயேசு பிதாவிடா கேட்கிற அந்த ஜெபத்தையும் சில சொல்லுகிற கருத்து, இயேசு அப்ப ஜெபிக்காட்டா எழுத்து பேசினால அந்த நேரம் சாம்பலா போயிருப்பான். அந்த டைம்ல இவர்களுக்கு மன்னியும் என்று அவர் அந்த நேரத்தில் அவர் சொல்லாவிட்டால் அந்த பரலோகம் அந்த நேரத்திலே அவ்வளவு ஆச்சரியமான சம்பவங்கள் இயேசுடைய மரணத்திலே நடைபெற்றது. இயேசு யூதருடைய ராஜா, மூணு லாங்குவேஜ்ல, கிரேக்கு, லத்தீன், எபிரேயம். அப்ப இவன் சொல்றான், நான் தான் சொன்னான்னு எழுதுன. ஆனா அவன் சொல்றாரு, நான் எழுதினது எழுதினதே என்று சொல்லி சொல்லுகிறார். இப்போ இது வந்து உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒரு பரிதாபமான சம்பவமா தெரியும். முடிக்க போறேன், நம்ம முக்கிய எல்லாம் பார்த்துட்டோம். ஆனா இதுல என்ன எக்ஸ்ட்ராஆர்டினரியா இருக்குது? ரொம்ப கஷ்டப்பட்டாரு, ரொம்ப அநீதியான தண்டனை தான். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு என்ன காரணம், இதுதான் முக்கியம். இயேசு எதனால இயேசு மரித்தார், இதுல ரெண்டு ஆஸ்பெக்ட் உண்டு, இதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த இதுல. ஒன்று டிவைன் காஸ், இன்னொன்று ஹியூமன் காஸ். சிலர் வந்து இதை ரெண்டையும் கவனிக்காம விட்டதுனால இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த முக்கியத்துவத்தை குறித்து அவர்கள் அறியாமல் போகிறார்கள். யார் இயேசுவை கொன்றார்கள்? முதலாவது மனிதர்களுடைய சூழ்ச்சியினால் இயேசுடைய மரணம் நடைபெற்றது. முதலாவது யூதருடைய அரசியல் மற்றும் மதத்தலைவருடைய காரணம் இயேசு மரணத்திற்கு காரணமாயிருந்தார். மத்தேயு 26:3-4 சொல்லும்போது பிரதான ஆசாரியர்கள், வேதபாரர்கள், மூப்பர்கள் எல்லாரும் கூட்டம் கூடி, யாரு பிரதான ஆசாரியர் மண்டபத்துல காய்பாவின் தலைமையிலே இயேசு கொலை செய்வதற்கு திட்டம் திட்டினார்கள். ரோமர்களிடம் இயேசுடைய மரணத்தை குறித்து பேசினார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில ரோமர்கள் ஒரு பக்கம் வரி போட்டு மக்களை புழிஞ்சு எடுக்கிறாங்க, இவனுங்க இன்னொரு பக்கம் மத வரி, ஆலய வரி, அந்த வரி, இந்த வரின்னு போட்டு புளிஞ்சு எடுக்கிறாங்க. மக்களுக்கு பயங்கர வெறுப்பு இவர்கள் மேல. அந்த நேரம் தான் மேசியா வரணும், இவர்களை தாங்க முடியல, ரோமர்களுக்கு வரி கட்ட முடியல, வேதனை ஏதாவது எடுத்து கேட்டா சிலுவை, அது சிலுவைதான். கலிலேயின் ரத்தத்தோட வரிகளை கலந்துருந்தான், கொன்றுவான், அப்படியே சப்ரஸ் பண்ணி தீத்துருவாங்க ரோமர்கள். இவனுங்க அவர்களுக்கு அப்படி சலாம் போட்டு இவனுங்க சொத்தை பெருக்கிக்கிட்டு இருந்தாங்க, கத்தருக்கு ஒருத்தனும் பயப்படல. அப்போதான் மேசியா வரணும், மேசியா வரணும், அவர் விடுதலையாக்கணும்னு சொல்லி. அப்போ அந்த சீன்ல யார் வர, ஜீசஸ் வர்றாரு.
பார்த்தா பயங்கர அற்புதங்கள். ஆனா அவர் வந்து இவங்க நினைச்சது போல மக்கள் நினைச்சது போல இல்ல, ரொம்ப ப்ரொடெஸ்ட் பண்ணல நேரடியா. ஆனா அவருக்கு அற்புதங்கள் எல்லாம் பார்த்தா ரொம்ப செல்வாக்கு பயங்கரமா கூடுது, அவர் போறது ஆயிரங்கள் கூடுது, அவர் இருக்கிற வீட்டுல நுழைய முடியல, பாடையை திறந்துதான் இது பண்ண வேண்டி இருக்குது. கடைசியில லாசருவை எழுப்பணும்னு நடுங்கிட்டாங்க. ஏனென்றா யூதர்களுக்கு அந்த மத நம்பி அவங்க பைபிள் இல்ல, அவங்க நம்பிக்கைப்படி ஒருத்தன் செத்து மூணு நாள் வரைக்கும் உயிரோட வர வாய்ப்பு இருக்கிறான், அவன் ஆவி சுத்திட்டு இருக்கோம், நாலு நாளுக்கு பிறகு அவன் பிழைக்க வாய்ப்பே இல்லை. அந்த முதல் நூற்றாண்டே நம்பிக்கை. இவன் செத்து நாலு நாளாகி என்னது அவனுக்கு சரீரத்தை ரெண்டு தடவை எம்பாம் பண்ணி அதுக்கு மேல மம்மி போல சுத்தி கட்டி வச்சிருக்கு, கல்லறை ரொம்ப படிக்கட்டு ஆழத்துல இருக்கும் அப்படி படுக்க வச்சிருக்கு. இயேசு வழியிலிருந்து வெளியவான ஒரு சத்தம் கொடுக்கறாரு. லாசருக்கு உயிர் வந்தா எப்படி எழும்ப முடியும், லாசருவால அந்த படியில எப்படி ஏற முடியும், இவங்கெல்லாம் இதை யோசிச்ச போது நடுநடுங்கி போனார்கள். நாலு நாலு நாறும் போது எப்படி லாசருவார்கள், எப்படி அது கற்பனை பண்ண முடியாதவன, இனி இருக்கக்கூடாது, இவர் இருந்தா ஜனங்கள் எல்லாம் இவர் பக்கத்தில் இருக்கு. ஏன்னா இடையிலேயே அவரை ராஜாவாக பிடித்து போக சிலர் எத்தனை போட்டாங்க, மனதா இருந்தாங்க, தொடர்ந்து போனால் என்ன செய்திருவார், இவர் பிடித்து விடுவார். இந்த இவங்க சூழ்ச்சி ரோமர்களுக்கு என்னது, பிலாத்து பார்த்தான் எனக்கு விரோதமா வந்துடக்கூடாது, நமக்கு இதுக்கு மூலமா வந்துடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் பார்த்தாரு. அவர் அந்த ரோமர்களும் தங்க ஆளுகைக்கிறோம், நீ என்ன வச்சு கடவுள்னு சொல்லு, எங்க கவர்மெண்ட்ல எங்க ஆளுகையில நீ யூதருக்கு ராஜா, அதுக்கு அடுத்து என்னது மக்கள் உலக பக்கம், அடுத்து வரி கட்ட மாட்டேன். அவர் நீதிக்காக நின்றார். இயேசுடைய போதனைகள் நன்றா இருந்தது, மத தலைவர்கள் எதிர்த்தார்கள், கடைசியிலே ரோமர்களும் எதிர்த்தார்கள். அது மட்டுமல்ல யூத ஜனங்களும் இயேசுடைய மரணத்தில் சம்மந்தப்பட்டிருந்தார்கள். ஏன்னா இவங்க எல்லாம் தான் சேர்ந்து சொன்னது, இவன் ரத்த பலி எங்களுக்கு எங்க பிள்ளைங்க மேல வரட்டும், இவனை அகற்றும் என்று, பரபாசை விடுதலையாக்க வேண்டும் என்று மக்கள் தான் கூக்குரலிட்டார்கள். அப்போ சில ரெண்டுல பேதுரு சொல்றாரு, ஜீவாதிபதியை நீங்கள் குறை செய்தீர்கள், பிரதான ஆசாரி என்றல்ல, சுவிசேஷத்தை கேட்க பேதுருட்ட வந்த மக்கள்கிட்ட சொல்றாரு, நாங்க என்ன செய்யணும், நீங்க என்னென்னலாம் பாவம் பண்ணியிருக்கிறீங்க, இந்த பாவத்துக்கு இந்த அந்த தேவனுடைய கோபாக்கின இயேசு ஜெபித்ததுனால கொஞ்சம் மாற்றப்பட்டிருக்கிறது, நீங்க இப்ப போய் ஞானஸ்நானம் எடுத்து இந்த இரத்த பலியிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்க, இதுக்கு மேல நாங்க தான் இந்த தப்பு பண்ணோம், எங்களை மன்னித்துக் கொள்ளும், அதை செய்யாதே போனவர்கள் மீது நியாய தீர்ப்பு வந்தது. இது மனித காரணம், சூழ்ச்சிகள் பொறாமைகள் ஆளுகைகளே. ஆனால் இதிலே தேவனும் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல இயேசுடைய மரணத்திற்கு நீங்க ஒரு காரணம், நீங்க ஒரு காரணம், நான் ஒரு காரணம். இதுதான் ஆச்சரியமான காரியம். எப்படி நம்ம காரணமா இருக்க முடியும், இயேசு 2000 வருஷத்துக்கு மேல நான் பார்த்ததே இல்லை, என்றைக்கும் அவர் இறந்தார், எப்படி நான் காரணமா இருக்க முடியும், எப்படி தேவன் காரணமா இருக்க முடியும். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தரோ அப்போஸ்தலர் 2:23 தேவனுடைய திட்டமாய் இது காணப்படுகிறது. தேவனுடைய திட்டம், மனிதர்கள் பாவம் செய்தார்கள், மகிமையிலே அநேகரை கொண்டு வர வேண்டும், கொண்டு வருவதற்கு பரிசுத்தம் உள்ளவர்களாய் மீட்கப்பட்டவர்களை கொண்டு வர வேண்டும். ஆனால் சுய சித்தத்தை கொடுத்தா சுய சித்தம் உள்ளவர்களா இருக்கணும், ஆனா பரிசுத்தவான்களா இருக்கணும், ரெண்டுமே வேணும், ரோபோட்டு போல இருக்க கூடாது, கட்டுப்படுத்திடலாம். ஆனா இப்படி ஆதாமுக்கு கொடுத்தார், அவன் விழுந்துட்டான், அவன் சந்ததி அனைத்தும் கரைப்பட்டது. ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். அப்போ எல்லாரும், அப்ப தேவனுக்கு நீதி என்று ஒன்று இருக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், வாய்ப்பே இல்லை, இவங்களை மீட்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் தேவனுக்கு இன்னொரு குணாதிசயம் இருக்கிறது, அன்பு. அந்த அன்பு என்கிற குணாதிசயம் சொல்லுகிறது, இவர்களுக்கு செய்யணும், தண்டனையும் கொடுக்கணும், அதே நேரத்தில் இவர்களை காப்பாற்ற வேண்டும். அப்போ இந்த திட்டம் வந்து நேற்றைக்கு இன்றைக்கு போட்டதல்ல, மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே, உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்படுகிறது. அதற்கு முன்பதாகவே தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. இப்படி முழுமையாய் சுய சித்தம் நிறைந்த ஃப்ரீ வில்லோடு கூடிய மனிதனை படைக்க போகிறோம். ஆனால் அவன் பாவத்திலே விழுவான், விரும்பி பாவம் செய்வான், எல்லாரும் கெட்டு போவார்கள், கரைப்பட்டு போவார்கள். ஆனால் அவர்களை மாற்றி நாம் இருக்கிற இடத்திலே நம்மோடு அவர்களை கொண்டு வர வைக்க வேண்டும். ஒரு குடும்பமாய் சந்தோஷமாய்
இருக்க வேண்டும். இந்த திட்டம் போடப்பட்டது. இந்த திட்டத்திலே திட்டமிட்டவர் பிதாவாகிய தேவன். இந்த திட்டத்தை வந்து நிறைவேற்றுகிறதை குமாரனாகிய தேவன் ஏற்றுக்கொண்டார். அவர்தான் உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருந்து என்ன செய்கிறார், இந்த தண்டனைகள் எல்லாம் தன் மீது ஏற்றுக்கொண்டு நான் இதை சுமக்கிறேன், தேவனுடைய நீதி எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அக்கிரமத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன், அதன் மூலமே மன்னிப்பை கொடுக்கிறேன் என்று அவர் சித்தம் கொண்டவராகி பழைய ஏற்பாட்டிலே இதற்கு தான் பஞ்சாங்கமத்திலே வழிமுறைகளை எல்லாம் தேவன் ப்ரீஃபிகரேஷன் இவைகளெல்லாம் அறிமுகப்படுத்தினார். இவைகளெல்லாம் தேவன் கொண்டு வந்தார். இவைகள் கிறிஸ்துவனுடைய பலிக்கு முன்னடையாளமாக இருக்கிறது. இயேசு வந்தபோது அவரை குறித்து தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டது. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் இவர் ஜனனுடைய பாவங்களிலிருந்து நீக்கி அவர்களை ரட்சிப்பார். யோவான் சனாரங்கன் இயேசுவை பார்த்தபோது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டி. சரியாக எந்த நேரத்திலே பிதாவுடைய முகம் இயேசுவுக்கு மறைக்கப்பட்டதோ அந்த இருள் சூழ்ந்த நேரம், அந்த நேரத்தில் இயேசுவின் மேல் சர்வலோகத்தின் பாவம் செலுத்தப்பட்டது. உலகத்திலே பிறந்த முதல் மனிதன் செய்த முதல் பாவம் முதற்கொண்டு கடைசி மனிதன் செய்ய போகிற கடைசி பாவம் அனைத்தும் இயேசுவின் தலை மீது விழுந்தது. ஏசாயா 53 சொல்லப்படுகிறது, நம் அக்கிரமங்களை எல்லாம் அவர் தலை மீது விழ பண்ணினார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கியம் மீது வந்தது. நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு விளைக்கும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காய் பாவமாக்கினார் பவுல் சொல்கிறார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்கை சாபமானார். நமக்கு வந்த பாவத்தின் நிமித்தம் சாபம் வந்தது, மரணம் வந்தது. கலாத்தியர் 3:13 போல் சொல்கிறார், இவைகள் எல்லாம் இயேசுவின் மீது சுமத்தப்பட்டது. இப்போ இயேசுடைய மரணத்திற்கு காரணம் தேவன், அதற்கு காரணம் நீங்களும் நானும். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இயேசுடைய மரணத்திற்கு காரணமாயிருக்கிறான். ஒருவேளை அந்த மனிதருடைய காரணம் மட்டும் இருக்கும் என்று சொன்னால் இயேசுவை தொட்டிருக்க கூட முடியாது. என்ன தேவனுடைய நீதி மட்டும் நிற்கும். தேவனுடைய நீதி மட்டும் நிற்கும் போது இயேசுவின் குற்றம் இல்லை. அவரை எதிர்த்தவர்கள் ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிளை மட்டும் காட்டினார். அவரை பிடிக்க வந்தவர்கள் நான் தான்னார், உடனே பின்னிட்டு விழுந்தாங்க. இயேசு நான் தான்னாரு, அந்த நான்ன்றதுன்னு பின்னிட்டு, அதுக்கு பிறகு அவரு அப்படியே அமைதியாயிட்டார். மனிதருடைய காரணம் மட்டும் இருந்திருக்குன்னு சொன்னா இயேசுவை தொட்டிருக்க முடியாது, ஒன்றுமே செய்திருக்க முடியாது. அவரை காப்பாற்றிக் கொள்ள அவருக்கு தெரியும். அவருடைய ஊழியக்காரர்கள் போனாலும் தூதர்கள் உண்டு, எத்தனையோ தூதர்கள் உண்டு. வேண்டிக் கொண்டா 12 லேகியோனுக்கு அதிகமான, ஆனா சிலுவையில் நிற்கும் போது அவரால் வேண்டிக் கொள்ள முடியாது. அப்ப வேண்ட முடியாது, தூதர்களை அனுப்பணும். அதுக்கு முன் அவரால் ஆனா சிலுவையில் நிற்கும் போது பாவிகளில் பிரதான பாவியாக அவர் மாற்றப்பட்டார். என்றாலும் அந்த 3 அந்த மணி நேரங்களுக்கு மட்டும் அதை பிதாவானவர் அங்கீகரித்து அந்த பலியை ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு ஐக்கியம் வந்தது. கடைசியில் அவர் அதை தைரியமாய் நான் முடித்தேன் என்று சொல்கிறார். ஐ ஹவ் ஃபினிஷ்ட். இன்றைக்கு ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இது ஒன்று மாத்திரமே வழியாய் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள், இது வந்து நிறைய சொல்ற தற்செயலா நடந்துட்டு லிபரத்தியாலஜின்னு சொல்லு. இதுதான் நம்ம அட்ரோன்மெண்ட்னு சொல்லுவோம், நம்முடைய பாவத்தின் நிவர்த்திக்காக அட்ரோன் பாவ நிவர்த்தி செய்கிறது. இதுல ரெண்டு சொல்லுவாங்க, ஒன்று சப்ஸ்டிடியூஷனரி தியரி, இன்னொன்று மாரல் தியரி. சப்ஸ்டிடியூஷன்னா நமக்கு பதிலாக இந்த தண்டனை எனக்கு தான் வரணும். தேவனுடைய நீதியின் பிரகாரம் பவுலே சொல்றாரு, பாவியில பிரதான பாவம், நான் அதோட பெரிய பாவி, எனக்கு பதிலா இயேசு மரித்ததுனால நான் இன்றைக்கு தேவனுக்கு கோபாக்கில் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனா சிலர் சொல்றது மாரல் அட்டோன்மெண்ட், அவருக்கு நல்ல போதனைக்காக கொல்லப்பட்டாராம். நல்ல போதனைக்காக அவர் கொல்லப்படவில்லை. அவர் சொல்றார், என்னுடைய ஒரு ராஜ்யம் உலகத்திற்குரியது அல்ல, இதா உமக்கு ஒப்பு கொடுக்காவிட்டால் ஏமோ, நீ என்ன பார்த்து பேச உனக்கு அதிகாரம் இல்லை. என்னாலதான் இயேசு அங்க போனார். இந்த எண்ணம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு இருக்கணும். மீண்டும் தேவகுமாரனை சிலர் என்ன செய்கிறார்கள், அந்த வழியை ஆரோசிக்கிறார்கள். வேறு வழி இல்லை. ஏன் உலகத்தையும் வானத்தையும் படைத்தவர் அவர் படைத்த மரத்துல அவருக்கு கை அடிக்கப்பட்டது, அவர் படைத்த மெட்டல்ல அவருக்கு கை துளைக்கப்பட்டது.
அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அவர் கர்ணத்தை அடித்தார்கள் என்றாலும் ஏனதை செய்தார். இது செய்யாட்டா வேற வழியே இல்லை, ஒருவனும் பிழைக்காது. அது மட்டும் அல்ல, இதை தவிர்த்து வேற வழி இல்லை. அப்போஸ்தலர் 4:12 இதைத்தான் பேதுரு சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இப்போ சொல்கிறான், இதெல்லாம் உங்கள் கிறிஸ்தவங்க கட்டுக்கதை கட்டி நீங்கள் முதல் நூற்றாண்டில் சும்மா அவர் நீதிக்காக போராடி செத்தவரை நீங்கள் உயிரோடு எழுப்பினாருன்னு சொல்லி, அவர் பாவத்துக்காக மறிச்சாலும் புதிய இறையீரை கொண்டு வந்து பவுல தான் செய்தி ஏமாத்தி போட்டாருன்னு சொல்லி சில நூதன போதகர்கள் போதிக்கிறார்கள். ஆனால் இவைகளெல்லாம் இன்று நேற்றல்ல, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசுடைய தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கழுதை மரின் மீது ஏறி பிரவேசிப்பார்ந்து சகரியா 9 இருக்கிறது, லூக்கா 19:35 நிறைவேறினது, சிநேகிதன் காட்டி கொடுப்பான் என்று சொல்லி சங்கீதம் 41:9 இருக்கிறது, மத்தேயு 10:4 நிறைவேறினது, 30 வெள்ளிக்காசு கொடுக்கப்படும் என்று சகரியா 111:2 சொல்லப்பட்டது, மத்தேயு 26:15 நிறைவேறினது, பணம் தேவனுடைய வீட்டில் வீசப்படும் என்று சகரியா 11:3 சொல்லப்பட்டது, மத்தேயு 27 நிறைவேறினது, குயவனுடைய நிலம் கொல்லப்படும் என்று சகரியா 11:3 சொல்லப்பட்டது, மத்தேயு 27:7 நிறைவேறினது, சீஷர்கள் அவரை விட்டு ஓடி போவார்கள் என்று சகரியா 13:7 சொல்லப்பட்டது, மார்க்கு 14:8 நிறைவேறினது, பொய் சாட்சி சொல்லுவார்கள் என்று சங்கீதம் 35:11 சொல்லப்பட்டது, மத்தேயு 26 நிறைவேறினது, குற்றஞ்சாட்டுகளுக்கு பதில் சொல்லாமல் மௌனமா இருப்பார் என்று சங்கீதம் ஏசா 53:7 சொல்லப்பட்டது, மத்தேயு 27 நிறைவேறினது, காயப்பட்டு நொறுக்கப்படுவார் என்று சொல்லப்பட்டது ஏசா 53 சொல்லப்பட்டது, மத்தேயு 27 நிறைவேறினது, அடித்து துப்புவார்கள் என்று ஏசா 56 சொல்லப்பட்டது, மத்தேயு 26 நிறைவேறினது, கேலி செய்யப்படுவார் என்று சங்கீதம் 22 சொல்லப்பட்டது, மத்தேயு 27 நிறைவேறினது, சிலுவை சுமந்து தளர்ச்சியடைவார் என்று சங்கீதம் 129:24 சொல்லப்பட்டது, யோவான் 19 நிறைவேறினது, கைகளும் கால்களும் துளைக்கப்படும் என்று சங்கீதம் 22:16 சொல்லப்பட்டது, லூக்கா 22 நிறைவேறினது, கள்ளரோடு சிறுவில் அறையப்படுவார் ஏசா 53 சொல்லப்பட்டது, மத்தேயு 27 நிறைவேறினது, துன்புறுத்தல்களுக்காக வேண்டிக் கொள்வார் ஏசா 53:12 சொல்லப்பட்டது, லூக்கா 23:32 நிறைவேறினது, சொந்த ஜனங்கள் புறக்கணிப்பார் என்று ஏசா 53:3 சொன்னது, யோவான் 7:5 நிறைவேறினது, காரணம் இல்லாமல் பகைக்கப்படுவார் என்று சங்கீதம் 69:4 சொல்லப்பட்டது, யோவான் 15:25 நிறைவேறினது, சிநேகிதர்கள் விலகி நின்றார்கள் என்று சங்கீதம் 38:11 சொன்னது, லூக்கா 23:41 நிறைவேறினது, மக்கள் தலையை துருக்குவார்கள் என்று சங்கீதம் 109:25 சொல்லப்பட்டது, மத்தேயு 27:31 நிறைவேறினது, மக்கள் நோக்கி பார்ப்பார்கள் என்று சங்கீதம் 22:17 சொல்லப்பட்டது, லூக்கா 23:35 நிறைவேறினது, வஸ்திரங்களை பங்கிட்டு சீட்டு போடுவார் என்று தீர்க்க தரிசனம் சங்கீதம் 22:18 சொல்லது, யோவான் 19:21 நிறைவேறினது, தாகம் உண்டாகும் என்று சங்கீதம் 69:21 சொல்லப்பட்டது, யோவான் 19:28 நிறைவேறினது, கசப்பும் காடியும் கொடுக்கப்படும் என்று சங்கீதம் 69:21 சொல்லப்பட்டது, மத்தேயு 27 நிறைவேறினது, கைவிடப்பட்டதை குறித்து கூறுவார் என்று சங்கீதம் 22:1 சொல்லப்பட்டது, மத்தேயு 27 நிறைவேறினது, தம்மை தேவனுக்கு தம்மை ஒப்பு கொடுப்பார் சங்கீதம் 31:5 சொல்லப்பட்டது, லூக்கா 23:46 நிறைவேறினது, அவருடைய எலும்புகள் உடைக்கப்படுவதில்லை என்று சங்கீதம் 34:20 சொல்லப்பட்டது, யோவான் 19:31 நிறைவேறினது, இருதயம் நொறுக்கப்படும் என்று சங்கீதம் 22:14 சொல்லப்பட்டது, யோவான் 19:32 நிறைவேறினது, அவருடைய விழாவில் குத்தப்படும் என்று சங்கீத சகரியா 12:10 சொன்னது, யோவான் 19:32 நிறைவேறினது, மதியத்தில் சூரியன் இருளடையும் என்று ஆமோஸ் 8:9 சொன்னது, மத்தேயு 27:45 நிறைவேறினது, ஒரு செல்வந்தனின் கல்லறையில் அடக்கம் பண்ணப்படுவார் என்று ஏசா 53:9 சொல்லப்பட்டது, மத்தேயு 27:57-60 நிறைவேறினது, அவர் உயிர்த்தெழுவார் என்று சங்கீதம் 16:10 சொல்கிறது, அப்போஸ்தலர் 2:31 நிறைவேறினது, அவர் பரமேறுவார் என்று சங்கீதம் 68:18 சொன்னது, அப்போஸ்தலர் 1:9 நிறைவேறினது, தேவனுடைய வலது பாரசத்தில் அமர்த்தப்படுவார் என்று சங்கீதம் 110:1 சொன்னது, எபிரேயர் 1:3 நிறைவேறினது, 350 மேற்பட்ட தீர்க்க தரிசனம் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டு நிறைவேறியிருக்கிறதாம். மரணத்தை பற்றி மட்டும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு 800 ஆண்டுகளுக்கு முன்பு 500 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது பிரத்யட்சமாய் நான் 50 தீர்க்க தரிசனத்துக்குள்ள வாசித்துட்டேன். ஒரே நாளில் இது அத்தனை நிறைவேறினது. இது மனிதன் திட்டம் போட்டு கொலை செய்ததல்ல, அவர் மறிக்கக்கூடிய நாள் நேரம் இடம் காலம் அனைத்தும் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இவைகள் அனைத்தும் தீர்மானிக்கப்பட்டது. உங்களுக்காக எனக்காக நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு வழியே கிடையாது. இந்த வழியை ஒருவன் புறக்கணித்தால் இவ்வளவு கடினமான பாதை, அவர் படைப்பதற்கு 2 1 நிமிஷம் தான், டைம் சொல்ல முடியாது, லெஸ் தான் செகண்ட்,
உண்டாக கடவுள் நானா நம்முடைய ரட்சிப்புக்காக எவ்வளவு பெரிய திட்டம் போட்டு அதுல தேவன் தன்னை எவ்வளவு தன்னை நம்ம கற்பனை கொண்டு கட்டு பார்க்க முடியாது அவ்வளவு தன்னை வேதனைக்குள்ளாக தன்னை இடம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய மீட்புக்காக தான் அது. ஆனால் அவர் நல்ல செய்தி அவர் மரித்தார் வெளிப்படுத்தும் ஒன்றாவது அதிகாரத்தில் சொல்லுகிறார். ஆனால் இதோ சதா சர்வ நாட்டிலும் உயிரோடு இருக்கிறேன், இனிமேல் அவர் மறிக்கவே மாட்டார். எபிரேயர் 13 சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவர் உயிரோடு எழுமினதை பற்றி சொல்லுகிறது, அவர் நேற்று என்று சொல்லப்படுகிறது, இன்று என்று சொல்லும் போது எஸ் எபிரேயருக்கு எழுதுற ஆக்கியம் இன்றைக்கு அவர் மாற மாட்டார். He will forever be the same. மெர்ஜாக மாட்டாங்க, சதா காலமும் அவர் He will be God man. 1 Corinthians 15 போல் சொன்னார், வேத வாக்கியின்படி நம் பாவங்களுக்காய் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3rd day உயிர்த்தெழுந்தார். இதுவே சுவிசேஷம். இயேசு மறிக்கவில்லை என்று சொல்வது துர்போதனை, இயேசு நீதிக்காக மட்டும்தான் மறித்தார் என்று சொல்வது துர்போதனை. இயேசுடைய மரணத்திற்கு நம்முடைய பாவங்கள் காரணம், நம்மை மீட்பதற்கு தேவன் கொண்ட அன்பு. யோவான் 3:16 தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்தியத்தின் அடையும்படிக்கு அவரை தந்தருளி. எவ்வளவா அன்பு கூர்ந்தார் பிதாவாகி தேவன் நம்மை அன்பு கூர்ந்ததினாலே சொந்த குமாரனை நமக்காய் அனுப்பி இருக்கிறார். சொந்த குமாரனும் அவர் உந்தப்பட்டு வராமல் அவர் தம்மை தாமே நமக்காய் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த அன்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசாய 52:13 இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உபத்திரவப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமாய் இருப்பார். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பரமிப்படைந்தார்கள். அப்படியே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார். அவர் நித்தமும் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள் ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். 53 எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபமும் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழுவுகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் நம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் அவர் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்பட்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் பாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோட அவருடைய பிரேத குடியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மறித்த போது ஐசுரியவான்களோடு கூட இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததில்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமானாக்குவார்.
அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருடைய பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் சரி, இவ்வளவு தியாகங்களை செய்த வேறொரு கடவுள் உங்களுக்காய் என்ன செய்திருக்கிறார்கள் நீங்கள் உங்கள் மனதிலே கேட்டு பாருங்கள். இயேசு செய்தது போல செய்திருக்கிறார்களா? இயேசு நமக்காய் செய்தாரே, உங்களுக்காய் எனக்காய்? நீங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக தான் இயேசு பாடுபட்டிருக்கானால் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், உங்களுக்கு இந்த மரணத்திலிருந்து விடுதலையாக வேண்டும், சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றால் இவரை விசுவாசிக்க வேண்டும். வேறு வழி இல்லை. இன்றைக்கு பல நினைப்பது போல இயேசு இந்த காயங்களோடு இருக்கவில்லை. சில போட்டோக்களை நீங்க பார்க்கலாம், ரத்தம் வழிவது போல. இன்றைக்கு ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாய் இருக்கிறார். மீண்டும் தன் பிதாவின் மகிமையோடே வருவார். சதா காலமும் அவருடைய ஆளுகை இருக்கும். அவருடைய வம்சம் சொல்லி முடியாது. இந்த வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.